உலகில் ஊற்று கண்ணாகி உலகில் ஊற்று கண்ணாகி குலத்தை காக்கும் பெண்ணாகி உலகில் ஊற்று கண்ணாகி குலத்தை காக்கும் பெண்ணாகி கண்ணன் பாடி அணை தாண்டி கண்ணன் பாடி அணை தாண்டி கார்முகில் வண்ணனை பலம் பந்து அன்னையின் அருளே வா 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 திருவாய் மொழியாம் நாலாயிரமும் தேனாய் பெருகும் தமிழேவா திருவாய் மொழியாம் நாலாயிரமும் தேனாய் பெருகும் தமிழேவா திருமால் தனக்கே மாலையாகி திருமால் தனக்கே மாலையாகி திருவரங்கம் கரும்பின் சுவையும் நீ கம்பன் கவிதை நயமும் நீ கட்டிக்கரும்பின் சுவையும் நீ கம்பன் கவிதை நயமும் நீ முத்து தாண்டவர் பாடலிலே முத்து தாண்டவர் பாடலிலே முழங்கும் வான் பொய்த்தாலும் தான் பொய்யா பற்றா கருணை காவேரி வான் பொய்த்தாலும் தான் பொய்யா பற்றா கருணை காவேரி பழனா தெரியறதுக்கு முன்னமே என் கவிதையை காப்பின்னு சொல்றீங்களே நான் எந்த கவிஞன் கிட்ட இருந்து கவிதையை திருடினேன்னு சொல்ல முடியுமா இது பாரதியாரின் கவிதை நான் பாடின பாட்டு இந்த புத்தகத்தில் உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது சார் சாப்பிட வரீங்களா பரவாயில்லம்மா ரொம்ப நன்றி சாத்தா எங்க செவிக்கு விருந்தளித்த உங்களுக்கு ஏதாவது தர வேண்டாமா பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கோங்க சார் நமக்கே பராது சும்மா இருப்பாத்மா மாமா பசிக்கு ஏதாவது சாப்பிட கொடுமா உனக்கு நீர கேடு பிஸ்கெட்டுக்கு வந்துட்டேன் எங்கேயாவது போய் வேலை செய்யக்கூடாது வாப்பா நாம சாப்பிடலாம் இந்தாப்பா உன் பசியாத தீர நீங்க நல்லா இருக்கணும் ஐயா பத்மா பாத்தியா தனக்கு கொடுத்த சாப்பாட்டை கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போறாரு இவரா கவிதையை திருடி இருக்க போறாரு பத்மா என்ன இருந்தாலும் உனக்கு எவ்வளவு கொடுத்தன்னு கூடாது நீ மதுரையில இருந்து வந்தவ உனக்கு இந்த ஊரை பத்தி ஒண்ணுமே தெரியாது அவர் இந்த ஊர்ல நல்லா வாழ்ந்து தான தர்மம் செஞ்சு நொடிச்சு போனவருடைய மகனாக்கும் அம்மா தாய்மார்களே ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டேன் கோச்சுக்காதீங்க பொறுப்பு இருக்கா
இந்த ஊருக்கு வந்து 3 மாசம் ஆகும். உங்க அண்ணாவுக்கு ஒரு வேலையும் கிடைக்கல. இந்த கவலை எல்லாம் இல்லாம நீ பாட்டுக்கு விளையாடிக்கிட்டே இருக்கிறிய. கல்யாணமாக போற வயசாச்சு. போமா, எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் கன்னியாவே இருக்க போறேன். நல்ல நாளும் அதுவுமா, ஏமா இப்படி அவசகன மாதிரி பேசுற? நல்லதா வீண் போகுதம்மா, எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. எங்க? என்ன வேலை சுந்தரம்? மெட்ராஸ் ஹார்பர்ல வேலை. சம்பளம் 150 ரூபாய். 150 ரூபாய்? இன்னைக்கு ராத்திரி ரயிலுக்கு நான் பட்டணம் போறேன். இப்படியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். அப்படி சொல்லு. எப்படியோப்பா, நீங்க ரெண்டு பேரும் அந்த பெரியவரின் சாபத்துக்கு ஆளாகாம நல்லா இருந்தா போதும். அம்மா, அடிக்கடி அந்த பெரியவர் சாபம் சாபம் சொல்லி நீ வேதனைப்படுறீ, அது என்னம்மா? உங்க அப்பா வள்ளல் கிருஷ்ணன் என்ற நல்லவர் வாழ்வை கெடுத்தார். கிருஷ்ணன் உதவியா செல்வந்தராகி அவரையே ஏமாற்றி ஏழையாக்கினார் உங்க அப்பா. நாம் செல்வாக்காக மதுரையில் இருந்த போது ஒரு நாள் வள்ளல் கிருஷ்ணன் தன் ஒரே மகன் ராஜாவை அழைத்துக் கொண்டு உன் தந்தையின் உதவி தேடி வந்தார். நீ எங்க வந்த? என்னை ஏன் வந்தா என்றா கேட்கிறாய்? என் பணத்தால் பங்களாவாசி ஆகிவிட்ட உன்னை பார்த்து பொறாமைப்பட வரவில்லை. என்னை ஏமாற்றி நடுத்தரவிலே நிற்க விட்டாயே, அதற்காக உன்னை பழி வாங்கவும் வரவில்லை. உன்னிடம் ஒரு உதவி தேடி வந்திருக்கிறேன், அதுவும் எனக்காக இல்லையப்பா. இது என் மகன், என் ஒரே மகன். அவன் வாழ வேண்டும், வளர வேண்டும். அதற்காக என்ன சொல்ற? தளபதி இப்படித்தான் நடக்கும்போ? ஜம்பு, உன் தலைவிதியே என் கருணை மாற்றவில்லையா? அவக்குள்ளாகவா நீ மறந்து விட்டாய்? அதிக பிரசங்க போறைய நாய் ஏவடும். நன்றி உள்ள பிராணி நாய், அதை நீ ஏவுவானே. சட்டம் போய போகல. ஜம்பு, விதி என்ற புத்தகத்தில் பல பக்கங்கள் இருக்கும், அதில் இன்பம் என்ற பக்கத்தை தான் நீ இருவரை படித்துக் கொண்டு வருகிறாய். ஆனால் துன்பமும் தோல்வியும் உன்னை ஒரு நாளும் விடப்போவதில்லை ஜம்பு, உன்னை ஒரு நாளும் விடப்போவதில்லை. வயிறறிந்து சொல்கிறேன், உன் உழுவினை உன்னையும் உன் குடும்பத்தாரையும் சூடாமல் விடப்போவதில்லை ஜம்பு. ஆம், தெய்வம் நின்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும் ஜம்பு, தெய்வம் நின்று கொள்ளும். அவர் வயிறறிஞ்சு சாபமிட்டது வீண் போகவில்லை. சில வருஷங்களில் வியாபாரம் நொடித்து உங்க அப்பா பெரிய கடனாளியானார். வியாதியும் உடன் வந்தது. தந்தை செய்த பாவம் பிள்ளைகளின் தலையிலே என்பார்கள். அதே போல் நான் செய்த பாவம் என் குழந்தைகளின் வாழ்வை கெடுத்துவிடக் கூடாது. அதனால் கிருஷ்ணன் மகனை எப்படியாவது கண்டுபிடித்து அவருக்கு நல்லது செய், பார்வதி நல்லது செய் என்று சொல்லி உங்க அப்பா இருந்தார். என்னம்மா நீ பழைய கதையெல்லாம் சொல்லி என் மனசையே கெடுத்துட்டிய. இன்னைக்கு பெண்கள் விழாவில் நான் எப்படிதான் பாட போறேன்? பத்மா, அப்படியெல்லாம் சொல்லி அம்மா மனசை புண்படுத்தாது. அம்மா, நீ கவலைப்பட, நான் வேலையை சேர்ந்த பிறகு எப்படியாவது வள்ளல் கிருஷ்ணன் மகனை கண்டுபிடிச்சு அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றி விட்டேன். அவ எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ? வள்ளல் கிருஷ்ணன் உபயம். அப்பா, இந்த அநாத நிலையத்தை நீங்க ஸ்தாபிக்கும் போது ஒரு நாள் உங்க மகனே இங்க வந்து அடைக்கலம் போக நேரும்னு நீங்க நினைச்சிருப்பீங்களா? வருத்தப்படாதீங்க அண்ணாச்சி, காலம் என்ன எப்பவும் இப்படியேவா போகும். உங்களுக்கும் ஒரு நல்ல காலம் வரத்தான் போகுது. மார்கழி போனா தை பிறந்துதானே ஆகணும். உங்க அப்பா கிருஷ்ணன் செஞ்ச தர்மம் ஒரு நாளும் வீணாகாதுங்க. ராஜா வாங்க, வாங்க சார், உட்காருங்க. தர்மலிங்கத்தை பாத்துட்டீங்களா? அவனை தேடித்தான் வந்தேன், அவன் காலேஜ்ல இருந்து இன்னும் வரலையா? ஆமாப்பா, நீதான் பிஏ பாஸ் பண்ணிட்டீங்க, மேல் கொண்டு என்ன செய்ய போற? அதாங்க என்ன புரியல. என்னப்பா புரியலையா? உங்க அப்பா கிருஷ்ணனுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய பணக்கார நண்பர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் வேலை ஏதாவது கொடுங்கன்னு தேடிக்க கூடாதுப்பா. அது சரி, பணக்கார நண்பர்கள் இருக்காங்க, உதவினாதானே ஒதுங்குறாங்க. எல்லாம் குளத்துல தண்ணி இருக்கிற வரலும் தாங்க மீன் இருக்கும். வாஸ்தவம் தான். சென்னையில
எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருவர் இருக்கார், அவர் பெரிய புஸ்தக வியாபாரி. நீதான் இந்த கவிதை இதெல்லாம் எழுதுவிய, அவருக்கு ஒரு லெட்டர் தரேன், இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடு, உனக்கு கண்டிப்பா நல்ல வேலை வரும். இந்தாப்பா இந்த லெட்டரை கொண்டு போய் அவர்கிட்ட கொடு, அவர் வேண்டியது செய்வார். ரொம்ப நன்றியா. வணக்கம். ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நான் வரேன்ப்பா. வெற்றி வெற்றி. ஆமாப்பா, என் வாழ்வு பிரச்சனையே முடிந்து விட்டது. அண்ணாச்சி அவசரப்படேன், உலக சமாதான பிரச்சனையும் வாழ்வு பிரச்சனையும் எப்பவும் முடியற மாதிரி இருக்கும், ஆனா முடிவடையாது. என்னப்ப வளர்ற? வளரல அண்ணாச்சி, உண்மையை சொல்றேன். இப்ப என்ன ஆயிடுச்சு? ஐயா கடிதம் கொடுத்திருக்காரு, இந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு பட்டணம் போகணும், பட்டணம் போக ரயில் ஏறணும், ரயில் ஏற நமக்கு பணம் வேணும். நம்ம ரெண்டு பேர் வீட்டையும் கையிருப்ப கூட்டி பார்த்தா அஞ்சு நே பைசே. பணத்திற்கு என்ன செய்யறது? கடிதம் கொடுத்த வட்டியே போய் வாங்கிட்டு வரணுமா? வேண்டாம்ப்பா, ஏதோ பெரிய மனசு பண்ணி லெட்டர் கொடுத்திருக்காரு. நான் இந்த அனாதை விடுதி தர்மகர்த்தகத்தையே கேட்டு பார்க்கறேன். அவர் எங்க இங்க இருக்காரு? அவர் ஏதோ பெண்கள் விழாவுக்கு தலைமை வைக்க இல்ல போயிட்டாரு. பரவாயில்ல, அங்க போய் பார்க்கலாமா. எனக்கு பட்டணத்துல ஒரு வேலை கிடைக்கும் போல இருக்கு. ஓஹோ, சரி பேசா போயிட்டு வாயேன். யாரு வேண்டாம்னா இவரு கிட்டும் பட்டணம் சேருன்னுதானே வெறிவாள்லாம் சொல்றா. மனம் தேவை. ஓஹோ, விஷயம் வெள்ளைய பல்லு அடிக்கிறதா? குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். இந்த லேடிஸ் ஃபங்க்ஷன்னாலே என்ன விட மாட்டேங்கிறான். என்ன பண்றது, சாட்சாத் மன்மதன் நம்ம தலையில அப்படி எழுதி விட்டான். சுவாமி, சாட்சாத் மன்மதன் எழுதல, சாட்சாத் சனீஸ்வரன் எழுதி விட்டான் சொல்லு. அபிஷ்டு அபிஷ்டு அபிஷ்டு. போ என்ன அந்த பண விஷயம், இந்த மாதிரி சும்மா நச்சரிக்காத. அவெல்லாம் காத்துட்டு இருக்கா, விழா முடிஞ்சதை வந்து பார்ப்போம். யோஜனை பண்ணுவோம், யோஜனை பண்ணுவோம். அண்ணாச்சி இது சுத்த கிரீன், பச்சை பச்சை. இப்போ ஒன்றும் நடக்காது, விழா முடிஞ்ச உடனே பேசிக்கலாம். வாங்க அண்ணாச்சி, விழாவை போய்தான் பார்க்கலாமே என்னன்னு. வாங்க. கண்களினாலே என்ன பயன், பெண்களில்லாத உலகத்திலே கண்களினாலே என்ன பயன், பெண்களில்லாத உலகத்திலே கண்களினாலே என்ன பயன். பெருமைகள் எல்லாம் பெண்ணாலே இதை அறியணும் ஆண்கள் முன்னாலே, பெருமைகள் எல்லாம் பெண்ணாலே இதை அறியணும் ஆண்கள் முன்னாலே, இதை அறியணும் ஆண்கள் முன்னாலே. பெண்கள் உச்சிவெயில் தனில் நிற்பார், ஊர் ஊராய் சுமை சுமந்து ஓடி விலை கூறிடுவார், எழுவார் உதிக்கு முன்னே இருட்டிய பின் வந்திடுவார். இப்பாடுபட்டுலகில் இருப்பதன் காரணம் என்ன, வண்டி இழுத்து பிழைப்பவனும் வாழ நினைப்பது, வாழ நினைப்பது பெண்ணாலே, வண்டி இழுத்து பிழைப்பவனும் வாழ நினைப்பது பெண்ணாலே, பானமளந்த ஞானிகளும் தன்னை மறந்தது பெண்ணாலே, தன்னை மறந்தது பெண்ணாலே. ஆணும் பெண்ணும் நிகராமா, அவளும் உமியும் சரியாமா, இலைகள் எத்தனை இருந்தாலும் ஒரு மலரின் அழகு தீடாமா, ஒரு மலரின் அழகு தீடாமா. பெண்களில் Thank you.
கொடியே ஆனாலும் காற்றில் வீழ்காமல் காப்பாற்றும் துணையாரோ. கொம்பில்லாமல் கொடி படந்தால் குப்பை மேட்டில் மிதிப்படுமே, அந்தென் பெண் கொடி படருதக்கே ஆணே துணையாய் வேணுமம்மா, ஆணே துணையாய் வேணுமம்மா. ஆண்கள் இல்லாத உலகத்திலே பெண்களினாலே என்ன பயன், ஆண்கள் இல்லாத உலகத்திலே பெண்களினாலே என்ன பயன். பேசி விலைக்கு விற்ற பெரிய மனிதன் யாரோ? ஹரிச்சந்திரன். அடையாள மோதிரம் தான் ஆற்றில் விழுந்தவுடன் அழகு சகுந்தலையை ஆரடி நீ என்றதாரோ? துஷ்யந்த. காரிருளில் கானகத்தில் காதலியை கைவிட்டு வேறூர் போய் சேர்ந்த வீரனு யாரோ? வேறூர் போய் சேர்ந்த வீரனு யாரோ? நள சக்கரவர்த்தி. பெண்ணை தவிக்க விடுவதிலே பேரு பெற்றவன் நான் பிள்ளை. பெண்ணை தவிக்க விடுவதிலே பேரு பெற்றவன் நான் பிள்ளை. பேரு பெற்றவன் நான் பிள்ளை. பெண்களினால உலகத்திலே கண்களினாலே என்ன பயன்? பெண்ணை நம்பி கெட்டவர்கள் பேர் தெரிந்தால் சொல்லட்டும். காட்டுக்கு ராமன் போனதற்கு கைகேயிதானே காரணமா? இரண்டாம் தாளம் கட்டிக்கிட்டா இதுவும் கேட்டிடமாட்டா? மாதவியாலே கோவலனார் மதுரை செந்தியில் மாடலையா? கண்ணகியாலே கோவலனார் கதையே காவிய மாதலையா? கதையே காவிய மாதலையா? பெண்கள் இல்லாத உலகத்திலே ஆண்களினாலே என்ன பயன்? ஆண்கள் இல்லாத உலகத்திலே பெண்களினாலே என்ன பயன்? இயேசு காந்தி மகா புத்தரை போல் இதுவரை பெண்களில் பிறந்ததுண்டோ? இயேசு காந்தி மகா புத்தரையும் ஈன்றது இலக்கணம் நீங்கள் அல்ல பத்மாவதி. தலைமையின் பெருமையை பற்றி நீங்கள் பாடியதை நான் பாராட்டுகிறேன். ஆனால் ஒரு பெண் தனிமையில் தாய்மையை அடைய முடியாது என்று நான் மறுப்பு பாடியிருந்தால் கரகோஷம் என் பக்கம் தான் திரும்பி இருக்கும். பின்ன ஏன் பாடவில்லை? பெண்களுக்கு அடக்கம் எவ்வளவு அவசியமோ அவ்வளவு ஆண்களுக்கு கண்ணியமும் கட்டுப்பாடும் தேவை என்று நினைப்பவன் நான். அப்போ எனக்கு அடக்கம் இல்லை என்கிறீர்கள், அப்படித்தானே? அதை நாங்க சொல்லி தெரிய வேண்டாமே. இன்று இந்த விழாவுக்கு வந்த வராத உலக மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. அண்ணே இன்னைக்கு வழி டிக்கெட் ப்ளீஸ், டிக்கெட்டுங்க சார். சார் வந்து ஏன் மிஸ்டர் பார்த்தா படிச்சவர் மாதிரி இருக்கிறீங்க, வித்தவுட்ல டிராவல் பண்றீங்க.
பணம் தருங்க சார், பணம் தருங்க சார், இல்லாட்டி போன அடுத்த ஸ்டேஷன்ல போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவேன். தம்பி, நீ வள்ளல் கிருஷ்ண மகன் ராஜா இல்ல, ஊருக்கெல்லாம் வாரி கொடுத்தவருடைய மகன், உனக்கு டிக்கெட் வாங்க பணம் இல்லையா? இரு தம்பி, நான் தரேன். வள்ளல் கிருஷ்ணனுடைய மானா நீ, உங்களுக்கா எங்க குடும்பமே தேடிக்கிட்டு இருக்கு. அவருக்கான பணத்தை நான் கொடுத்துருவேன், டிக்கெட் கொடுக்க. ஐயா, ஒன்றும் தெரியாது எனக்கு, நீங்கள் செய்யும் இந்த உதவிக்கு மிக்க நன்றி. நம்பி செலுத்த வேண்டிய அவசியமே, இது என் கடமை. ராஜா, ஒரு காலத்தில் உங்க அப்பாவோட தர்மத்தினாலதான் எங்க குடும்பமே முன்னுக்கு வந்தது. அதெல்லாம் இப்ப நீங்க மெட்ராஸ்க்கு வேலை தேடி போறேன். வேலை தேடியா? அப்படின்னா உங்க அப்பா? நான் சிறுவனாக இருந்த போது என்னை தான் கட்டின சத்திரத்திலேயே விட்டுவிட்டு கடந்தொல்ல தாங்காம ஊற விட்டே போயிட்டார். அவர் எங்கே போனார், என்ன ஆனார்னு யாருக்குமே தெரியல. நடந்து நினைச்சு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் மெட்ராஸ்ல எங்கூடவே இருக்கலாம். பாட்டியா தம்பி, உங்க அப்பா செய்த தர்மம் உன்னை என்னைக்குமே காப்பாற்றும். தனித்தனி முக்கனி பிழிந்து வடித்தொன்றாய் கூட்டி சர்க்கரையும் கக்கண்டின் பொடியும் மிக கலந்தே. என்ன மாலதா? வா. சர்க்கரையும் கக்கண்டின் பொடியும் மிக கலந்தே தனித்த நறுந்தேன் செய்து பசும்பாலும் என்னப்பா படிக்கிறீங்க? புது அல்வா செய்யற முறையா? ராமலிங்க சுவாமியோட அழைப்பாமா. உனக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது? உனக்கும் மாமன் பிஸ்கோத்துக்கும் இங்கிலீஷ் பாட்டுனா தான் பிடிக்கும். பின்ன என்னப்பா, இப்ப எல்லாருக்குமே ராக் அண்ட் ரோல் தான் பிடிக்கும். சரி, அது எப்படியே போகட்டும். ஏமா, இந்த பிஸ்கோத்த பத்தி ஒன்னும் சமாச்சாரம் தெரியலையே. போங்கப்பா, இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காதே விரட்டினாலும் விரட்டினீங்க. அன்னில இருந்து மாமா இந்த பக்கமே வரல. பாவம், சாப்பாட்டுக்கு என்ன செய்யறாரோ, என்ன கஷ்டப்படுறாரோ. அந்த பையன் எல்லா வகையிலும் நல்லவன் தான்மா, ஆனா எந்த காரியத்தையும் உருப்படியா செய்ய மாட்டேங்கிறானே. போற இடத்துல நமக்கு என்னவா கெட்ட பேர் வாங்கி வைக்கிறான். ஏமா, பல் தேச்சியா? என்னப்பா ராமலிங்கம், ராமலிங்கம், மாமா வீட்டை விட்டு போய் அஞ்சு நாள் ஆச்சு, கையில பணம் கூட எடுத்துட்டு போல. அப்படியா? ஏமா, நான் தான் கோபத்துல ஏதோ ரெண்டு வார்த்தை சொல்லிட்டா, நீ யாரும் அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பிச்சு கூடாது? ஆமா, மறந்து போயிட்டேன். சரி, என்னம்மா வெள்ளிக்கிழமை அதுவுமா பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இல்லாம என்ன கோலம் இது? நீ போய் முதல்ல பல் தேய்ச்சு குளி. கோமாளி மாமா முகத்தை பாத்தியாமா, ஒழுங்கா விட்டு கூட வந்துருக்க கூடாது. வீட்டு வாசல்ல காலை வச்சாதான் சொல்லி வெளியே தள்ளிவிட்டு என்ன
பாப்பா என்ன விஷயம்? நான் திருச்சியில இருந்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு கடிதம் கொண்டு வந்திருக்கேன். எனக்கா? ஆமாங்க. திருச்சியில இருந்து யாரு? திரு ராமலிங்கம் அவர்களுக்கு இந்த கடிதம். என்னத்தா கடிதத்தை படிச்ச உடனே ஷாக் ஆயிட்டீங்க? ஏதாவது கரண்ட் பாஸ் ஆகுதா? ஏப்பா நீ வள்ளல் கிருஷ்ணன் மகனா? பரவாயில்ல. இல்ல இல்ல நீ முதல்ல உட்கார்ந்து பேசு. அம்மா இது யார் தெரியுமா? நாம இன்னைக்கு இவ்வளவு சௌக்கியமா இருக்கிறது காரணமே நீங்க அப்பா தான். நம்ம மாதிரி பிளாட்ஃபார்ம் தானே? தம்பி உனக்கு என்ன உதவி தேவையோ என்கிட்ட கேளு, நான் செய்ய கடமைப்பட்டேன். நான் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன், இந்த கவிதைகள் பாட்டுகள் எல்லாம் நல்லா எழுதுறேன். அப்படியா? காதல் பாட்டுகள் தெரியுமா? மன்மதலீலையை வென்றாருண்டோ கிண்ணே. குமார் நான் கொண்டு வர மாட்டேன். பையன் இப்படிதான் ஏதாவது வேடிக்கையா சொல்லிட்டு பரவாயில்லைங்க. எனக்கு ஏதாவது வேலை கிடைச்சா பாக்கலாம்னு தான் வந்திருக்கிறேன். அதுக்கு என்ன, நீ எழுதியிருக்கிற கவிதைகளை கொண்டு வா, அது நல்லா இருந்ததுன்னா நானே பிரிஃபர் பண்றேன். ரொம்ப நன்றிங்க. அப்ப நான் போய் நாளைக்கே எல்லாத்தையும் கொண்டு வரேன். சரி என்ன இது நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது உனக்கு காதலுக்கு ஐடியா கீடியா வேணும் கேட்டா இன்டர் வந்து கிடையாது. அத்தாலுக்கு என் பிரெயினை பத்தி நல்லா தெரியுமே. நான் வரேன். அந்த பருவ பக்கத்தை அது ரொம்ப தூரத்து கொண்டு போய் நிற்கும். சுந்தரம் என்ன இருந்தாலும் நீ அதிர்ஷ்டசாலிப்பா. ரயில்ல இருந்து இறங்கின உடனே வேலையை ஒத்துக்கிட்டேன். சாயங்காலத்துக்குள்ள இருக்கிறதுக்கு வீடும் கிடைச்சிருச்சு. எல்லாம் உன்னை பார்த்ததால வந்து அதிர்ஷ்டம் வச்சு. அப்படி சொல்லாதப்பா. உன்னை பார்த்ததுனாலதான் எனக்கு அந்த ராமலிங்கத்தை ஆதரவு கிடைச்சிருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நல்ல வேலை வந்தா எல்லாம் சேர்ந்து வரும். ஆமா ராஜா, அம்மாவின் தங்கியும் புறப்பட்டு ஒரு தந்தி கொடுத்துட்டேன். அவங்க நாளை கால ரயில்ல வராங்க. சரி, ஆனா ஹார்பர்ல ஒரு புது கப்பல் வருது, எனக்கு டியூட்டி இருக்கு. அதனால என்னப்பா, நான் போய் அவங்க ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு வரேன். ரைட்டப்பா. அவங்களுக்கு அடையாளம் தெரியாதே? இது என்னப்பா பெரிய விஷயம்? கண்ணுக்கு தெரியாத கற்பனை கட்டாத கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்ற தானே கவிங்க. பாரு நான் எப்படி அவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு நாளைக்கு கூப்பிட்டு வரேன்னு. நினைச்சேன் நாடகத்துக்காக கடன் வாங்கின எவையா திருப்பி கொடுத்தா வாரையா? பணம் கொடுத்துட்டு யாரையா நீ? பெரிய குரங்கா இருக்கே, இறங்கையா கீழே. 500 ரூபாய் தந்தா தான் இந்த குரங்கு கீழே வரும். 500 ரூபாயா? சார கீழே இறங்கி வா. ராமா கேட்டா ஹமக்கு ராமா பட்டாட்டா ஹம் தும்கு பைசா லேகா. இது சேர் சேர் இங்க பணா, இங்க பணா, பணா இங்க, பணா இங்க. ஆமா இது சேர் பணா இங்க, பணா குடுடா. ஐயோ செந்தூர்காரி போயிருக்கே. ஏயா படத்துக்காக போயிட்டேயா? ஐயோ போலீஸ் வந்துட்டா என்னடி செய்யுது? ஐயோ போலீஸ் வேண்டாம், நம்ம பணம் வேண்டாம், நம்ம ஜெயில் வேண்டாம். நம்ம கூட ஓடிடலாமா? ஓடிட்டா தாவரம் செட்டுட்டா. விளையாடுறவங்க விளையாடுங்க.
நீ இன்னும் சாகலையா? நான் சொல்றேன், நான் செத்துட்டேன். தானாவுடைய மாமாடி. மாமாடி, நீங்க வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க, நான் சொந்த மாமாவே தான். அப்படியா? நான் இப்பவே ஏதாவது போன் பண்றேன். அங்கவே சங்கீத பாடசாலை அங்கவே. நீ ஒன்னும் போன் செய்ய வேண்டாம், நானே போயிடுறேன். ஆனா நீ இயக்கப்படுவேன். எப்போ நான் போறேன், நான் திரும்பி வருவேன். இதாப்பா வீடு, கொஞ்சம் நிறுத்து, நிறுத்தப்பா. அம்மா வாமா, வாப்பதுமா. ராஜா எப்போ இப்படி தமாஷா பேசுவான்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னப்பா? இவர் யார் தெரியுமா? நாம் இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்தோமே, வள்ளல் கிருஷ்ணனுடைய மகன் ராஜா. அப்படியா? ஒரு நல்ல கவிஞனும் கூட. நினைத்தேன் இந்த ஊருக்கு வர்ற போது ரயில்ல இவர் தம்பி. இந்த வீட்டுல நாங்க ரெண்டு பேரும் இப்ப ஒன்னா தான் இருக்கோம். நல்லவங்க கூட வந்ததுனாலதான் பட்டணத்துல உனக்கு எல்லா காரியமும் நல்லபடியா நடந்திருக்கு. ஆமாமா பத்மா, உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன? உன் மியூசிக் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டேன். அப்பா சுந்தரம், நீ பேசிட்டு, நான் ராமலிங்கத்தை பார்த்து வந்து. ஐயோ அம்மா, இது பாருமா, வச்சு செத்து போட்டிருக்காரு. அதான் சும்மா இரு, கவிஞர் இருக்கு எப்பவுமே ஞாபகம் மறதி அதிகம். இப்படி இருந்து எப்படி கவிதை எழுதுவாரு? சும்மா இருக்க மாட்டேன். தம்பி, மத்தியான சாப்பாட்டுக்கு வந்ததுப்பா. சாப்பிட இங்க வராம எங்கம்மா போறாரு? அவர் இனிமே நம்மோட தான் எப்போ இருப்பார். நான் வரேன். நல்லது, ரொம்ப நல்ல பையன். அவங்க அப்பா மாதிரியே இருக்கான், குணமும் அப்படியே இருக்கு. கடவுள் அவனுக்கு நல்ல வாழ்வு கொடுக்கட்டும். கருணை வடிவான வள்ளலா உனக்கு என்னைக்குமே துணை செய்வார். ராஜா, ஏதாவது கவிதைகள் எழுதிட்டு வந்திருக்கிய? நான் தான் படிப்பேன். மலர்வை கண்டு நான் மயங்கியே நின்றே, மனமெனும் கோவிலில் உனக்கிடம் தந்தே, மனந்தரும் மேடையில் உன்னுடன் நின்று, மாலைகள் மாறிடும் நாள் வர கண்டே. அப்பா, இளமை விரும்பும் கவிதைகள் இது. அப்ப இந்த கவிதை உங்களுக்கு பிடிக்கலையா சார்? சேத்தே, ஒருவேளை 30 வருஷங்களுக்கு முன்னாலே இது எனக்கு பிடிச்சிருக்கலாம். உங்களுக்கு பிடிக்காது என்னப்பா? இது பொது ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ சொல்றது ரொம்ப சரிம்மா, ஏன்னா பொதுமக்களுடைய வயசு எப்போதுமே 18 தான். அவங்க நிச்சயமா ரசிப்பாங்க. இருந்தாலும் ராஜா, நான் என்ன சொல்றேன்னா, எல்லா பருவத்திலும் ரசிக்கக்கூடியதாகவும் காலத்துக்கு அப்பாற்பட்டதுமான கவிதைகளை நீ எழுத முயற்சி பண்ணணும். அப்பதான் கால வெள்ளத்துல காலூன்றி நீ என்றைக்குமே நிரந்தர கவிஞனாக இருக்க முடியும். அங்குள்ள அத்தான் வணக்கம். என்னடா இது? அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி, அவர் என்னை கவிதைகள் தான் இப்ப பாப்புலர் ஹிட் சாங்ஸ். இதுதான் ஜனங்களுக்கு பிடிக்குது. இப்படி எழுதுனாத்தான் உங்க இரும்பு பொட்டி ரொம்பும். என்ன கவிஞால மக்களுக்கு நல்ல விஷயங்களை எளிய முறையில எடுத்து சொன்னா அவர்கள் என்றும் ஒப்புக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை உள்ளவனா? ராஜா, அதுவே சரியான நம்பிக்கை. நீ அப்படியே கவிதைகளை எழுது, நான் உடனுக்குடனே அதை பிரசுரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். அதோட இப்ப கொஞ்சம் செலவுக்கு பணம் தர்றேன். எனக்கு கொஞ்சம் உனக்கு எதுக்குடா? இனிமே அவனுக்கு உற்சாகமும் உணர்ச்சியும் ஊட்டப்போவது நான் தானே. நீ சும்மா இருந்தா போதுண்டா கண்ணு. சிந்தை அடக்கிய சும்மா இருப்பது அறிவு என்றவங்க வள்ளலார் அவர்கள் கூறியிருக்கின்றார்களே, மறந்து விட்டீர்களா? வாய முடித்தாரு தாய்மான் ஒரு பாட்டு வள்ளலார் பாடினாரு. ரொம்ப என்னுடைய கவிதைகள் எல்லாம் ராமலிங்கம் அச்சிட போறாரு. அதுக்கு முன்பணமா இந்த 500 கொடுத்திருக்கிறாரு. ராஜா, தர்மம் தலை காக்கும்னு சொன்ன வார்த்தை வீண் போகல. இன்னைக்கு 100 கணக்குல சம்பாதிக்கிறேன், நாளைக்கு 100,000 சம்பாதிக்க போறேன். ஏமா திருப்பி கொடுக்குறீங்க? இது உங்ககிட்டயே இருக்கட்டும் ராஜா.
என்னையும் உங்க மகனா நினைக்க. நான் முத முதல்ல சம்பாதிச்ச பணத்தை கொடுத்து மகிழ் என்னை பெற்ற தாயில் என் தந்தை எங்க இருக்கிறாரோ என்ன ஆனாரோ அதுவும் தெரியும். இப்ப எனக்கு நீங்க தாமா தாயும் தந்தை. ராஜா சாப்பிட வாப்பா. மாம்பழ கதுப்பினிலே மல்லிகை சிரிப்பினிலே வான வெளியே உயர் உயர் மோன வெளியே சரியில்லை. பசியிலும் ஏழ்மையிலும் என் உள்ளத்தில் காவிரி போல் பொங்கிய கவிதை புனல் வாழ்வும் வசதியும் ஏற்பட்ட பிறகு வறண்டு விட்டது. கவிதையிலே நிலை மறுப்பு போவலனோ
கவிஞரா? நல்லா மாட்டிக்கிட்டியா? ஆண்களின் உதவி எப்பாவது தேவைப்படும்னு தெரியுதா? நான் இந்த இடத்த விட்டு நகர போறதுல நீ மேல ஏறி வர முடியாது. ஆமா, இது பாரு, ஆண்கள் இல்லாத உலகத்திலே பெண்களினாலே என்ன பயன் அப்படின்னு பாடு, போனா போகுதுன்னு உன்னை மேலே ஏத்தி விடுறேன். அப்ப வந்த வழி இறங்கிப்போ. அப்ப பாடு அந்த பாட்டு. பெண்கள் இல்லாத உலக என்ன கதைய மாத்திர, ஆண்கள் இல்லாத உலகத்திலே. ம், பாடு. பின்ன போ. ஆண்கள் இல்லாத உலகத்திலே பெண்களினாலே என்ன பயன்? போமா, கைய குடுங்க. அப்படி வா வழிக்கு. பெண்கள் இல்லாத உலகத்திலே ஆண்களிகாலே என்ன பயன்? குறும்புக்காரி. இளம் பெண்ணிடம் ஒம்பு செய்த மோகன் என்பவரின் மூக்கு உடைந்தது. அடப்பாவி, உன் பல்ல இல்ல அடைச்சிருக்கணும். முதல்ல உம்மாய அடக்கணும். ஆமாமா, காலங்காதல் ஆரம்பிச்சிட்டியா? ஆமா பத்மா, ராத்திரி பூரா அந்த புள்ள கண்டுபிடிச்சு ஏதோ எழுதிட்டு இருந்தான். அப்படியா? எனக்கு தெரியாதே. இன்னும் எழுந்திருக்கல போல இருக்கு. கொண்டு போய் காசு கொடுத்துட்டு வாமா. காசியா? ஏமா, அந்த புள்ளைய குடுக்கற, இந்த புள்ளைய சாப்பிட்டுறேன். சொல்ற, ஏத்தா பேசுற? போச்சுக்காது, போய் கூப்பிட்டு வர. தனிமையிலே இனிமை காண முடியுமா? நள்ளிரவிலே தூரியனும் தெரியும். அன்னை மடிமேலே ஆடும் சிலை போலே பூனை மல உன்னை மலசூழ பொங்கி வரும் காவேரி. திருவல்லிக்கேணி கம்பரே, ஒண்ணு சிரிங்க இல்ல தூங்குங்க, ரெண்டையும் சேர்த்து செய்யாது. இல்ல பத்மா, நான் ஒரு கனா கண்டேன், அது நினைச்சு சிரிச்சிருப்பேன். கனவா? கனவுல யார பாத்தீங்க? வந்து கனவுல நான் ஒரு பாட்டு எழுத முயற்சி செய்யறேன். கற்பனையே ஓடல, அங்க இங்கே உலாத்திக்கிட்டே இருக்கிறேன். கனவுல கூட பாட்டு எழுத வரலையா? வந்து அப்போ இங்கிருந்து ஒரு மதுரமான கானம். எங்கிருந்து? பிரமாதமான பாட்டு. அதுவும் அந்த பாடி ஓடத்துல ஒரு ஏணி. ஏணி மேல? ஏணி மேல ஒரு உருவம். ரொம்ப அழகா இருந்திருக்குமே. ஐயோ, அதானே இல்ல, அந்த ஏணி மேலே ஒரு கருமுரங்க, அதுதான் பிரமாதமா பாடிக்கிட்டு இருக்கு. என்ன பார்த்தா உங்களுக்கு கருமுரங்க மாதிரி இருக்குது. பத்மா, அவ்வளவு காப்பி மில்ல குடிச்சிட்டு போயிடுச்சு. கட்ட நெஞ்சம் கலை மறந்தாலும், கண்கள் நின்றமைப்பது மறந்தாலும், நட்டவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேன். நமசிவாயத்தை நான் மறவேன். அப்படின்னு என்ன மறந்துடுவீங்களாப்பா? நல்ல விளையாட்டு பிள்ளம்மா, உன்னை மறக்கிறதா இருந்தா நான் இவ்வளவு நாளா உயிரோடு இருந்திருக்க வேண்டாமே. அம்மா, என்ன ஆச்சரியமா இருக்கு, வழக்கம் போல ரெட்ட பின்னலை காணோம், பைஜாமாவை காணோம், அழகா குளிச்சுட்டு பூஜைக்கு வந்துட்டியே. பால் போச்சு கத்தி வந்தது டும் டும் டும், ஜீன்ஸ் போச்சு போட வந்தது டும் டும் டும், ஃபேஷன் போச்சு பட்டி வந்தது டும் டும் டும். அத்தா ராமலிங்கம், ராமலிங்கம். அத்தா, இந்த மாற்றத்துக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நம்ம கவிஞன் ராஜா. அதாவது மேல்நாட்டு ஒரு பெரிய மேலாவை சொல்லியிருக்கான், 10,000 புஸ்தகம் சாதிக்க முடியாதத ஒரு புன்சிரிப்பு சாதிக்க முடியும்னு சொல்லியிருக்கான். அந்த புன்சிரிப்பு தான் நம்ம கவிஞன் ராஜாவின் புன்சிரிப்பு. இன்னைக்கு காலையிலேயே ஆரம்பிக்கிறேன். கவிதை தொகுப்புக்கு பாட்டுகள் எழுதியிருக்கிறேன். அப்படியா? ஆமா. எங்க எங்க கொண்டு போய் பார்க்கலாம்? ஏய், கண்ணாடி போடுறாங்க. தனிமையிலே இனிமை காண முடியுமா? ரொம்ப அருமையான கருத்து ராஜா. என்ன பெரிய கருத்து? அவன் புச்சாலியா இருந்தானாக்கா, இனிமே எங்க வேணா இருந்தாலும் அனுபவிச்சுட்டு போனான். ஹாலிவுட்ல எப்படி தெரியுமா பாட்டு எழுதுறாங்க? முத்தம் முத்தம் அன்னத்திற்கு அழகான குழின்னா, அதாவது முத்தம் கொடுத்தே பருவை வந்து குழியாக்கி விட்டாங்க. என்ன பியூட்டிஃபுல் ட்ரைனிங். டிம்பிள்னா டிம்பிள்னா சும்மா இருக்கு மாமா. ஏன் மிஸ்டர் ராஜா,
இந்த கவிதை தொகுப்புக்கு என்ன பெயர் வைக்க போறீங்க? இந்த கவிதை தொகுப்புல நம்முடைய தமிழ்நாட்டின் ஜீவநதி காவிரியின் பெருமைகளை பற்றி எழுதியிருக்கிறேன். அதனால இதுக்கு ஆடிப்பெருக்குன்னு பெயர் வைக்கலாம்னு இருக்கிறேன். ஆடிப்பெருக்கு ரொம்ப பொருத்தமான பெயர் அப்பா. ராஜா, காவேரி ஆற்று பெருக்கு போல உன்னுடைய வாழ்வு பெருகணும், பேர் பெருகணும், புகழ் பெருகணும். இதைக்கெல்லாம் இந்த ராமலிங்கம் அருள் செய்யணும். நான் உடனே இந்த கவிதை தொகுப்பு வெளிவரத்துக்கு வேண்டிய எல்லாம் ஏற்பாடு செய்யறேன். ரொம்ப நன்றிங்க. நம்ம மேரேஜர் கிட்ட போய் சொன்னது சொன்னாம், இந்த கவிதை தொகுப்பு உடனே வெளிவரத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்ய சொன்னேன்னு சொல்லுந்தா. அவ்வளவுதானே அத்தான், என்னுடைய தலைவை பத்தி இப்ப தெரியாது உங்களுக்கு. ஆடிப்பருக்கு விற்பனைக்கு அப்புறம் தான் நான் யாருன்னு தெரியும். ஏய் இந்து தினமணி சுதேச மித்திரன் ஆனந்த லேகிட தினத்தந்தி குமுதன் ஆடிப்பருக்கு. தூற்றுபவர் தூற்றட்டும். ஆடிப்பருக்கின் பிரதிகள் வெள்ளமாய் ஓடி மக்களை அடைய உதவி செய்த உத்தமனை இந்த வெற்றி வேளையில் எல்லோரும் மறந்துவிட்டனர். அவர்களை சொல்லி குற்றமில்லை, அது தமிழ்நாட்டின் தனிப்பெரும் சிறப்பு. அபிஷேகத்தன்று கோபுரம் கட்டிய சிற்பியை அடைக்க மறப்பதுதானே நம் தமிழ்நாட்டின் நல்ல வழக்கம். நீதானா? ராமலிங்கம், ராமலிங்கம், நான் யாரோ என்னமோ திகைச்சிட்டேன். திகைச்ச வைக்கிறது தானே என்னுடைய வேலை. விமர்சனம் பண்ணவன் தான் மறந்துட்டான்னா நீங்க எல்லாரும் மறந்துட்டா அப்புறம் எப்படி? பிளீஸ் நீ சொல்ல கூடாதா? யார் மறந்தாலும் நீ செய்த உதவியை நான் மறக்கலப்பா. புஸ்தகங்களை எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு பீச்லயும் பார்க்லயும் பிளாட் பார்க்லயும். ஆமாப்பா, எல்லா இடங்களுக்கும் நீ போய் ஆடி பாடி பிரச்சாரம் செய்ததை நான் மறக்க முடியுமா? அப்படியா? உன் வாழ்க்கையில உருப்படியா நீ செய்த முதல் காரியம் இதுதான்டா. சிஸ்டர் இதுக்கு முன்னாடி இன்னொரு நல்ல காரியம் நடந்திருக்கு. அது என்ன? நான் உங்களுக்கு மச்சன பறந்தது. ராமலிங்கம், ராமலிங்கம், அந்த பாவத்துக்காக ராமலிங்கத்துக்கு நான் சோப்பு கரணம் போடும். படத்துக்கு முன்னால போடுறேன். எங்க அங்கே போட. ராஜா, புஸ்தக விற்பனையான பணத்துல ஒரு 10,000 ரூபாய் உன் கணக்குல பேங்க்ல போட்டிருக்கேன். அதோட உனக்காக ஒரு சின்ன கார் கூட வாங்கிருக்கேன். என்னுடைய இன்றைய பேருக்கும் புகழுக்கும் காரணம் உங்களுடைய அன்புக்கரங்கள் தான். உங்களுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறதுன்னே தெரியல சார். அடே, அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீ ஒண்ணு நன்றி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ராஜா, நான் ரொம்ப வறுமையோடு இருந்த போது ஜோதி ராமலிங்க சாமிகளுடைய புத்தகத்தையும் கொஞ்சம் பணத்தையும் எங்கிட்ட கொடுத்து வெற்றிக்கு வழிகாட்டினதே உங்க அப்பா. அது மட்டும் இல்ல, இத்தனை வயசாகியும் பொறுப்பு தெரியாம ரொம்ப விளையாட்டுத்தனமா இருந்த லதாவுடைய வாழ்க்கையில நீ வந்த பிறகு எவ்வளவு பெரிய மாறுதல் ஏற்பட்டுக்கு தெரியுமா? இதுக்கெல்லாம் நானெல்லாம் உனக்கு நன்றி செலுத்தணும். அதான் நம்ம ராஜாவை கவிஞனாவே நடத்தல நீங்க. அப்படின்னாவா உங்க அப்பா என்ன சாதாரண ஆளா? என்ன கார் வாங்கி கொடுக்கறதும் பேங்க்ல பணத்தை போடுறதும் எல்லாம் இருக்கு. அப்பா, மிஸ்டர் ராஜாவின் முதல் வெற்றியை குறித்து ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தணும்ப்பா. சார், நான் ஒரு சாதாரண எழுத்தாளர். இந்த விழா விளம்பரம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். உங்களுக்காக இல்லாட்டும் எனக்காக நடத்தித்தான் தீரணும். வெரி குட், வெரி குட். இப்ப உடனே போய் எல்லா ஏற்பாடு செய்யட்டும். சரி, சும்மா ரெண்டா ஏட்ட பணம் வாங்குறேன். அப்பா, எனக்கு மியூசிக் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுப்பா. சரிம்மா. மிஸ்டர் ராஜா, உங்க புது கார்ல என்ன அழைச்சிட்டு போறீங்களா? என்னப்பா தயங்குற? நீ பாரு, நான் எப்ப புது கார் வாங்கினாலும் நம்ம லதாவை தான் முதல்ல அழைச்சிட்டு போற பழக்கம். அதுக்கு அடிப்பா, அதுக்கு சொல்றேன். சும்மா அழைச்சிட்டு போ. சரி.
அதான் இப்ப ரெண்டு பேரும் போறாங்களே அவர்கள உட்காருங்க. ரெடி இருக்கிறது கூட தெரியாம அவரையே அப்படி உன்னை மெய்மறக்க செய்தா. அவர் யாரு? அவரா? என்ன லதா, அவர் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க பேரை கூட சொல்லாமே கல்யாண பொண்ணு மாதிரி வந்து நின்னுட்டியே, என்கிட்ட சொல்லக்கூடாதா? அவரா? அவர் ஒரு பெரிய கவிஞர். இப்ப ஆடி பெருக்கிற ஒரு புத்தகம் வந்திருக்கேன், அது எழுதினவர் அவர்தான். அவர்தான் கவி ராஜாவா? அவரேதான். எங்க அப்பாவாலதான் இந்த நிலைக்கு வந்திருக்காரு. அவருக்கு கார் வாங்கி கொடுத்தது கூட எங்க அப்பா தான். அந்த கார்ல தான் என்ன அழைச்சிட்டு வந்தார். ஓஹோ, பெரிய கவிகள் சமயத்தில பணக்காரங்க வீட்டு கார் டிரைவர்களா கூட மாறிடுவாங்க போலிருக்கே. அவரு தெரியாம பேசுறேன். அவர் ஒரு உண்மைக்கர், கம்பன் காளிதாசன் போல அழியா தத்துவங்கள் அற்புதமாக சித்தரிக்கும் புதுமைக்கர். என்னமோ அம்மா, பெண்களை வர்ணித்து பொன்னை தேடும் பொய்யர்கள் தான் கவிகள் என்பது என்னுடைய முடிவான அபிப்பிராயம். பத்மா, முன்பின் தெரியாத நல்லவர்களே, நீ ஏன் இப்படி வருகிறாய்? நீ மட்டும் ஏன் அவர்களை விரும்புகிறாய்? நீ பேசுவதை பார்த்தால் ஒரு கவியைத்தான் கல்யாணம் செய்து கொள்வாய் என்று நினைக்கிறேன். நிச்சயமா. யாரு கார் டிரைவரா வந்தாரே, அந்த கவியைத்தானே? அதை பத்தி உனக்கு என்ன? லதா, கல்யாண விஷயம் விதியை பொறுத்தது. நாம நினைத்தபடியெல்லாம் நடக்காது. மேளம் கொட்டி மாப்பிள்ளை அழைத்த பிறகு கூட எத்தனையோ கல்யாணங்கள் நின்று விடுகின்றன. பெண்கள் நினைப்பது ஒன்று, விதி நடத்தி வைப்பது வேறொன்று. பத்மா, நீ ரொம்ப பொறாமைக்காரி. அவள் சொன்னது உண்மைதான். லதாவையும் ராஜாவையும் சேர்த்து நினைக்கும் போது என் மனம் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? தங்கமே, 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 தங்கம் என்றாலும் தங்கம், உன் அங்கமெல்லாம் தங்கம். ஆமா, இவன் லதா படிக்கிற பள்ளிக்கூடத்தில் தானே இவளும் படிக்கிறாள். இவளை எப்படியாவது நான் சந்திச்சாகணுமே. எங்க சந்திக்கிறது, எப்படி சந்திக்கிறது, என்ன செய்யறது? தங்கமே, கடவுளே, ஏன் தான் இந்த காதலை கொடுத்தியோ? தங்கமே, எங்க இருக்கியோ? இருக்கியோ? பாவம், எந்த கோஷ்டியிலும் சேராதிருப்பதே இந்தியாவுக்கு நலம். அது யாருக்கு தெரியுது? தேவை கொய்த்தான் சங்கீத பாடசாலையில் பரதநாட்டியம் சங்கீதம் கற்றுக் கொடுக்க ஆசிரியைகள் தேவை. ஆசிரியைகள் தேவை. ஆஹா, டேய், என்னையாச்சு? மண்ணாங் கட்டியாச்சு. என்னென்னமோ கேள்வி எல்லாம் கேட்கணும். அந்த பிரின்சிபல் சம்பளத்துல ஒரு ரூபாய் கூட சேர்த்து கொடுக்க மாட்டானா? கழிச்சல பாசா, தாடையில பாசா, தண்ணி பேப்பர நீ. ஐயோ, அவரை பார்த்து அழகு காட்டுறியே. அவர் தான் இந்த சங்கீத பள்ளியின் ஸ்தாபகர். அவர் நினைச்சா வேலை கிடைக்கும், இல்ல வேலையே போயிடும். அவர் பேர் என்ன? தலைவலா கொய்த்தாம் பிள்ளை. யாரம்மா இங்க கிளாஸ்கோ? வணக்கம். ஓ, நீங்க தானே மிஸ் கிளாஸ்கோ? உட்கார், உட்கார், பேசிட்டாங்க. அங்க பாரு, அங்க பாரு.
உங்க பேரை கேட்ட உடனே எனக்கு இந்த கிளாக்ஸ் விஷயத்தான் ஞாபகம் வந்தது. ஆமா, உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? எனக்கு எது தெரியாதுன்னு கேட்டா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? பரதம் தெரியும், மணிப்புரி தெரியும், கதக் கதகளி தெரியும், ரஷ்யன் பேலேல இருந்து வரைக்கும் தெரியும். ஐயய்யா, இந்த ரஷ்யன் பேலே ஜெர்மன் பேலே நம்மளுக்கு தேவையில்லம்மா. எங்களுக்கு தேவையானது பரதநாட்டிய டீச்சர். அதுக்கு நீ சரிப்படாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, மிஸ் கிளாக்ஸ் பரதநாட்டியம் கத்துக் கொடுத்ததுன்னா யார் சம்மதிக்க போறாங்க? யார் சம்மதிக்கணும்? நான் பரதநாட்டியத்துக்கே புத்துயிர் அளிக்க போறேன். இப்ப ஆட்டம் ஆடுறாங்க, ஒரே மாதிரி அசோகன் காலத்துல இருந்து அழுது வலிறாங்க. காலை தூக்கி நின்றே ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி. ரொம்ப நல்ல, வெரி குட். இதுவே டிஜின்ஸ்கியா இருந்தா பூண்டு விளையாடி இருப்பாரு. ஐயா, டிஜின்ஸ்கி ஒரு பெரிய ரஷ்ய டான்சர். இந்த அம்மாவுக்கு அந்த வாத்தியார் வேலை கட்டாயம் கொடுத்து தான். எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் சரி. தேங்க்யூ மிஸ்டர் கைசம். டோன்ட் மீன் சார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வேலை? தங்கம், வெளியே போ. மிஸ்டர் பிள்ளை, இவருங்க நான் தான் இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபல். எல்லாரும் நான் சொன்னபடி கேட்டுதான் ஆகணும். ஏன் என்ன அப்படி பாக்குறேன்? நான் தான் உங்க புது டீச்சர். என் பேரு செனியூரிட்டா கிளாக்ஸ்கோ. கிளாக்ஸ்கோ? ஆமாம் டீச்சர். நீங்க என்னென்ன டீச் பண்ண போறீங்க? எல்லா லெசனும் நான் டீச் பண்ணுவேன். எல்லா பாடமும் தல்பாடம். தலைப்பாடமா? தாக்கில் பாடம். என்னெல்லாம் தெரியுமா கேட்டேன்? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. லெட்ஸ் பிளே த கேம் ஆஃப் லவ். சுந்தரம், இத பாரு, உனக்குன்னு ஒரு டெர்லின் ஷர்ட் பேண்ட் அம்மாவுக்கு புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன். எதுக்கப்பா? ஆசையோட வாங்கிட்டு வந்திருக்கிறேன், எதுக்கப்பான்னு கேக்குறீங்க? எனக்கு என்ன அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு தனியா இருக்காங்களா? நீங்க தானே எனக்கு எல்லாம். ஏமா அடுத்தீங்க? அழகே ராஜா, சோகமே நிறைஞ்ச என் வாழ்க்கையில இன்னைக்குதான் அப்பா ஆனந்த கண்ணீர் படிக்கிறேன். நீ வாழ்க்கையில முன்னேறின அதுவே எங்களுக்கு பெரிய அன்படி. ஆபீஸ்க்கு நேரமாவது, நான் வர்றேன். ராஜா, அவங்க அவங்க அந்தஸ்துக்கு தகுந்தபடி வாழணும். இப்போ உன் நிலை உயர்ந்திருக்குப்பா. இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கிறது உன் அந்தஸ்துக்கு எப்படி இருக்கும்னுதா? அம்மா, தாய்முகம் பார்த்தறியாதவன் தான், தந்தை முகமும் மறந்து விட்டவன். இப்ப எனக்கு இருக்கிற உறவெல்லாம் நீங்க தான். நீங்களே என்ன வெளியே போக சொல்றீங்களா? இல்லப்பா, இல்ல, நான் அப்படி சொல்லல ராஜா. நீங்க இருப்பா பாத்தியா, நான் இந்த சந்தோஷத்துல எல்லாமே மறந்துட்டேன். திருவல்லிக்கேணி கம்பரே, உமது வெற்றியை குறித்து எமக்கு மிக்க மகிழ்ச்சி. பாத்தியா பத்மா, இப்ப நான் கவிஞன் ஆயிட்டேன். நீ சொல்லியே இவராவது பாட்டு எழுதுறதாவது அப்படின்னு இப்ப என்ன சொல்ற? என்னத்தை சொல்றது? அதிருஷ்டம், நுனிமரத்திலிருந்து அடிமரத்து வரைக்கும் வெட்டிக்கிட்டு இருந்த ஒரு ஆசாமியை கூட கவியாக்கி காளிதாசன்னு பேரை கொடுத்திருக்கு. ஓஹோ, அப்போ இன்னமும் நீ என்ன கவிங்கன்னு ஒத்துக்கல? உங்க லதா ஒத்துக்கிட்ட பிறகு என் முடிவை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இத பாரு பத்மா, நீ என்னை பத்தி ரொம்ப தப்பா நினைக்கிறேன். நான் உன்னை பத்தி எவ்வளவு மதிப்பா நினைக்கிறேன் தெரியுமா? இத பாரு, உனக்காக நான் எவ்வளவு கடை ஏறி இறங்கி ஸ்பெஷல்லா இந்த மணிமேகலை பார்டர் படவே செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எப்படி? நான் வாழ பிறந்தவள், வாழ்க்கையின் இன்பங்களை துறந்த பெண்ணின் பேரை கொண்ட இந்த சேலை எனக்கு வேண்டாம். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் பத்மா? உனக்காக எவ்வளவு ஆசையோட இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இப்ப இதை நான் என்ன செய்யறது? உங்க லட்டாவை கொடுங்களே. பாத்தியா பத்மா, பத்மா நீ எப்ப வந்த? இப்பதான். இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வைமா. இத உன் பெட்டியில வச்சுக்க பத்மா. இந்த சந்தோஷத்தை எல்லாம் பார்க்க கொடுத்து விக்காது உங்க அப்பா எங்கிருக்காரோ. ஐயா ஐயா, இன்னைக்கு ஏன்யா இந்த கடையில இவ்வளவு கூட்டம்? சென்னையில இருந்து ஓ கவிதை புத்தகம் வந்திருக்கிறது, ஆடிப்பெருக்கு என்ற பெயர்.
இலங்கையில தமிழ் கவிதைக்கு இவ்வளவு செல்வாக்கா? கவிஞர் ராஜா எழுதுற புத்தகத்திற்கு தமிழ் பேச்சு தெரிந்த எல்லா ஊர்களிலும் பெரிய புகழ். ராஜா, ராஜா! ஆமா ஐயா, வள்ளல் கிருஷ்ணனுடைய மகன். ஐயா 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 ஐயா, ஆறு பேருக்கு புத்தகம் எடுக்கணும் ஐயா. கிரமமா வந்து வாங்கிட்டு போங்க. ஐயா, ராஜா என் மகன், கவிஞர் ராஜா என் மகன். ஐயா, கவிஞர் ராஜா உங்க மகனா? அப்ப இங்க வந்து புத்தகம் கேக்குற கவிஞர் ராஜா இவரு மகனா? ரூபா ரெண்ட கொடுத்துட்டு புஸ்தத்தை எடுத்துட்டு எவ்வளவு இருக்கு பாருங்க ஐயா, 25% குறையுதே. பாக்கி பிறகு கொடுத்துடுறேன், பிறகு கொடுத்துடுறேன் ஐயா. மிச்சத்தை கொடுத்துட்டு புஸ்தத்தை எடையா. ஏன் பெரிய ஒரு ஆர்வத்தை கெடுக்கிறேன், நான் கொடுக்கிறேன் 25%. இந்த ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. பாரியிலும் மேலாக மாறி என வழங்கிய என் தந்தை வள்ளல் கிருஷ்ணன் அவர்களுக்கு சமர்ப்பணம். ராஜா, ராஜா, ராஜா! என் மகன் ஒரு கவிஞன், என் மகன் ராஜா ஒரு கவிஞன். என் தர்மம் வீண் போகல, என் தர்மம் வீண் போகல. ராஜா, ராஜா, ராஜா! ஹலோ, குட் ஈவினிங் லதா. குட் ஈவினிங். உங்களுக்கு பத்மாவை தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. கவிஞர் ராஜா வெறும் மிஸ்டர் ராஜாவா இருந்த காலத்திலிருந்து எங்க வீட்டுலதான் தங்கியிருக்காரு. ஓ, அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீங்க லதா கிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? லதா, இவரு பெரிய அறிவாளி, எந்த விஷயத்தை எப்போ யார்கிட்ட எப்படி சொல்லணும்னு நல்லா தெரியும். பத்மா, சும்மா இரு. லதா, நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறீங்கிறத நான் மறந்துட்டேன். கரெக்ட். கவிஞர் ஞாபக மரியாதைக்கும் ஒரு நாள் என்ன பண்ணாரு தெரியுமா? குளிக்கிற சமயத்துல சோப்பு பதில மஞ்சள் பூசிட்டேன். பாப்பா, ராஜா, ராஜா, வாங்க வாங்க. வணக்கம். 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 இப்படி வாங்க. அத்தான், இவரை எங்க பார்த்த மாதிரி இருக்கா? அத்தான் ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல. அவர் தான் தலைப்புல போயிட்டான் பிள்ளை. தலைப்புல போயிட்டான் பிள்ளையா? வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க. இது என் நண்பன் சுந்தரத்தன் தங்க பத்மா. அப்படியா? அப்பா, நான் படிக்கிற மியூசிக் ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்கேன். நல்லா பாடுவாப்பா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. உள்ள போங்க. சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, எனது நண்பர் ராஜா எழுதியுள்ள ஆடிப்பெருக்கு இதுவரை 200,000 பிரதிகள் விற்பனையாக இருக்கின்றன. இத்தகைய நல்லதொரு கவிதை தொகுப்பை தமிழ்நாட்டுக்கு அளித்த எனது புதுமை கவிஞர் ராஜா அவர்களுக்கு உங்களின் சார்பாக இந்த மலர் மாலையை சூட்டுகின்றனர். வணக்கம். மதிப்பிற்குரிய திரு ராமலிங்கம் அவர்கள் இல்லை என்றால் என்னுடைய இந்த ஆடிப்பெருக்கு புத்தகம் இல்லை. என்னுடைய கருத்துக்களுக்கும் மக்களுக்கும் இடையே இந்த புத்தக உருவமாக ஒரு பாலம் அமைத்துக் கொடுத்த திரு ராமலிங்கம் அவர்களுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு வந்திருந்து என்னை கௌரவித்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்பிக்கும் பொருட்டு லதா அவர்கள் பாடுவார்கள். மேட்முஜேல் பத்மா அவர்கள் பாடுவார்கள். லதா அவர்கள் ஆடுவார்கள். இவர்களும் ஆடுவார்கள். நானும் சொன்ன காதல் கதை சொல்லி நான் பாடவா உள்ளம்
கடைசி வார்த்தைகளை மறக்காது. ராஜாவின் வாழ்வு பலம் பெற வேண்டும்.
அதற்காக எந்த தியாகமும் செய்ய தயங்காதே அம்மா, தயங்காதே. அம்மா, உன்னை பத்மாவையும் ஏமாற்றிவிட்டு போகிறேனம்மா. என்னை பதித்து விடம்மா. சுந்தரம், சுந்தரம், சுந்தரம். ராஜா, ராஜா, ராஜா. டாக்டர், இவர் அனாதை இல்லை. இதை பாருங்க, ராஜா ராஜான்னு சொல்றாரு. எஸ், எஸ். என்ன டாக்டர்? ஆடிப்பருக்கு ராஜா சமர்ப்பணம். பாரியிலும் மேலாக மாறி என வழங்கிய என் தந்தை வள்ளல் கிருஷ்ணன் அவர்களுக்கு சமர்ப்பணம். வள்ளல் கிருஷ்ணன். நர்ஸ், உடனே ராஜாவுக்கு இவருடைய நிலைமையை பற்றி தந்தி கொடுக்க ஏற்பாடு செய். எஸ் டாக்டர். அவருடைய செல்ல சகோதரியாக இருந்தேன். ஆனால்
இன்று உங்கள் ஆதரவில் இருக்கிறேன். உங்களுக்கு பயப்படத்தானே வேண்டும். உன் மரியாதையும் பயமும் எனக்கு வேண்டாம். எனக்கு தேவை உன்னுடைய அன்பு பத்மா. அன்பு காதல் உலகம் பூராவும் இதைத்தான் தேடுகிறது. ஆனால் அது கடவுளைப் போல் யார் கண்ணுக்கும் தெரிவதில்லை. கண்ணெதிரே வந்தாலும் யாருக்கும் புரிவதில்லை. நீ சொல்வது எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை பத்மா. ராஜா, உங்களை முதலில் சந்தித்தவுடனே என் மனதை உங்களுக்கு கொடுத்துவிட்டேன். பத்மா, இதை என்னால் நம்பவே முடியவில்லையே. அப்படியானால் பாட்டு போட்டியில் நீ நடந்து கொண்ட விதம், இந்த வீட்டில் என்னுடன் பழகிய விதம், என்னுடன் சண்டை போட்டது எல்லாம் எல்லாம் வெறும் வேஷம் என்று சொல். கவிதை எழுதும் உங்களுக்கு இது கூடவா தெரியவில்லை? வெறுப்பும் விருப்பும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். வெறுப்போ விருப்போ ஏற்பட முதலில் ஒருவரிடம் அக்கறை இருக்க வேண்டும். அக்கறை இல்லாதவரிடம் நமக்கு எந்த விதமான உணர்ச்சியும் ஏற்படுவதில்லை இல்லையா? நீ ஒரு விசித்திரமான பெண் பத்மா. சார் தந்தி. சார், உங்களுக்கு தந்தி. கையெழுத்து போடுங்க. அம்மா! என்ன ராஜா? அம்மா, சிலவுலேருந்து தந்தி வந்திருக்குதம்மா. எங்க அப்பா பிரக்கே இல்லாம ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு. சின்ன, உங்க அப்பாவா? ஆமாமா, ஆஸ்பத்திரி டாக்டர் தந்தி வச்சிருக்கேன். இத்தனை வருஷங்களில் அவங்க இருக்கிற இடமாவது தெரிஞ்சது. ராஜா, நீ இப்பவே சினோனுக்கு புறப்படுத்த வேண்டிய ஏற்பாடு இல்ல. நான் பாத்தீங்களா, எனக்கு ஆதரவு காட்ட நினைச்சவுடனே உங்களுக்கு வந்திருக்கிற முதல் செய்தி. அப்படி இல்லை பத்மா, எங்க அப்பா இறந்து போயிட்டதா நான் இதுவரையில நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர் இப்ப உயிரோட இருக்கிறதா தந்தி வந்திருக்கு. இது நல்ல செய்தி தானே? நான் இப்பவே ஊருக்கு புறப்படலாம். பத்திரமா போய் சேர்ந்துட்டதாக இப்பதான் லெட்டர் வந்தது. ஆனா அவங்க அப்பாவோட நிலைமைதான் கவலைக்கிடமா இருக்கிறான். அவர் எப்படியாவது பொழிச்சு திரும்பி வரணும். ராஜா லதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீரும் சிறப்புமா இருக்கிறத அவர் கண்ணால பாக்கணும். அப்பதாங்க என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். எனக்கும் அதே ஆசைதான். ஆனா ஒரு சந்தேகம், ஒருவேளை நீங்க பத்மாவியா ராஜாவுக்கு? என்ன, ராஜாவியா பத்மாவுக்கா? நான் அவ்வளவு பேராசைக்காரி இல்லைங்க. ராஜா பெரிய எடுத்து புள்ள, அவன் பெரிய எடுத்த மாப்பிள்ளையாத்தான் ஆகணும். இவ்வளவு தன்னலம் இல்லாத ஒரு தாயை நான் பார்த்ததே இல்லம்மா. பத்மாவுக்கும் ஒரு நல்ல இடத்து நானே பார்த்து சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சுட்டேன். பத்மாவோட கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னா என் கவலையெல்லாம் தீரும். என்ன லதா, உன்ன பார்க்கறதா புறப்பட்டு வந்தேன். ஏ என்ன பேருந்து? அவர் என்ன செஞ்சு போறாரு? எனக்கே அவர் எழுத போறாரு. ஆமா, உங்க அப்பா கூடவே எழுதல. உனக்கே எழுதாதப்படி எங்க அப்பாவுக்கு எங்க எழுத போறாரு? ஏன் அப்படி சொல்ற? ராஜாவோட வாழ்வு உருவானதே உங்க அப்பாவால தானே?
அவர் உங்க அப்பாவே கடவுள் மாதிரி நினைக்கிறார், தெரியுமா? மனிதன் கடவுளிடம் பயப்படுகிறான், மரியாதை காட்டுகிறான், பக்தி செலுத்துகிறான். ஆனா கடவுளை தன்னினமாக நினைப்பதில்லை, தன் உறவாக நினைப்பதில்லை. பத்மா, நான் மட்டும் ஒரு சாதாரண பெண்ணாக பிறந்திருந்தா. லதா, என்கிட்டயே இதெல்லாம் சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா? ஆவணி மாசம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தசமி 50 நாடி 38 நாடி. என்னப்பா, ஏதாவது புது கம்பெனி ஆரம்பிக்க போறீங்களா? நாள் பாத்துட்டு இருக்கீங்களே. புது கம்பெனி எதுக்குமா, இருக்கிற கம்பெனியே போதும். உன் கல்யாணத்துக்கு தான் நாள் பாக்குறேன். போங்கப்பா. அடே, சிலவுல இருந்து ராஜா வந்ததும் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு விடலான்னு நினைக்கிறேன். உனக்கு சம்மதம் தானே? என்ன ஏன்பா கேக்குறீங்க? அவரையே கேட்டு முடிவு பண்ணுங்க. அவரை என்னமா கேக்குறது, உனக்கு சம்மதம்னு தெரிஞ்சு போச்சு. வந்த உடனே கல்யாணத்தை முடிச்சிருவோம். உங்க பொண்ணு கல்யாணம் மாத்திரம் நடத்திட்டா போதுமா? ஆமா மங்களா, இப்பதான் வர்றியா? ஆமா. பாப்பா சிவாந்த உங்ககிட்ட சும்மா வரல, நான் சண்டை போறதுக்காக வந்திருக்கேன். காபி கொண்டு வர, சாப்பிட்டுட்டு தெம்பா சண்டை போடுங்க. கொண்டு வா, கொண்டு வா, கொண்டு வா. ஏன்பா சிவானந்தா, சித்தி இப்படி எல்லாம் பேசும்படி விடலாமா? காலகாலத்துல செய்ய வேண்டியதை செய்ய வேண்டியது தானே. சித்தி தான் போட்டோவை கையில எடுத்து வச்சுக்கிட்டு சந்தையில சாமா வாங்குற மாதிரி எங்க போனாலும் பெண்ணை தேடுறாங்க. நீங்களும் ஆரம்பிச்சுட்டி? நான் கல்யாணம் செய்துக்கவே விரும்பல. இப்படியேதான் சொல்லி இவன் தட்டி கழிக்கிறான். எனக்கோ ஊர்ல ஒரே கெட்ட பேரு, வீட்டுக்கு வந்த இளையா தாய் தாப்பல்லாத பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலையேன்னு பேசுறாங்க. நீங்க தான் ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைங்க. பொண்ணுக்கு சொத்து வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நல்ல ராசி உள்ளவளா இருந்தா போதும். ஏப்பா, நம்ம பத்மாவுக்கு பார்த்தா என்ன? அதுதான் நானும் நினைச்சேன். சொல்றீங்க பத்மாவுக்கு மட்டும் இந்த கல்யாணம் நடந்து விட்டா நான் திருப்பி அவர் எனக்கு கிடைத்து விடுவா. வாங்க ஐயா, வாங்க. நிறைவேற்ற சந்தர்ப்பம் இவ்வளவு சீக்கிரத்துல வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொந்தக்கார பையன் தான், தங்கமான குணம், நிறைய சொத்து இருக்கு. பையன் நல்லதா இருக்கா? அது சரி, பத்மாவுக்கு பிடிக்கணுமே. உங்களுக்கு நல்ல இடம்னு பட்டா அதுவே போதும். பத்மா என்ன வேண்டாம் சொல்ல போற? அப்ப நான் சரின்னு சொல்லிட்டுங்களா? சரிங்க. ஆனா ஒண்ணு, அந்த பையனுடைய சித்தி இந்த வாரத்திலயே கல்யாணத்தை முடிச்சோம்னு அவசரப்படுறா. ராஜா ஊர்ல இல்லாத போது நல்ல இடம் வரும்போது தட்ட வேண்டாம். அவங்க கிட்ட சரின்னு சொல்லிடுங்க, ராஜாவுக்கு லெட்டர் எழுதி போட்டா போகுது. அப்படியே செய்யுங்க, மற்ற காரியங்களை நான் நாங்க கவனிச்சுக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க, பணத்துக்கு தானே? அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். இந்த மாதிரி சுபகாரியங்களுக்கு செலவு செய்யறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே. என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி செய்யணும் அப்படியே செய்ய போறேன். எவ்வளவோ பாபத்துக்கு நடுவுல கொஞ்சம் புண்ணியம் செய்திருக்கும். இல்லாட்டி உங்க ஆதரவு எங்க பத்மாவுக்கு கிடைச்சிருக்குமா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நம்ம கையில என்ன இருக்கு, எல்லாம் வள்ளலாருடைய கருணை. நான் வர்றேன். ஏண்டி அலமு, பாத்தியா இப்ப போறாருல ராமலிங்கம், அவருக்கு லட்சக்கணக்கா சொத்து இருக்கு. பாவம், அவரு இந்த வீட்டுக்கு நடையா நடக்கிறாரு. அடப்பாவமே, அந்த மனுஷன் ஏண்டி இந்த வீட்டுக்கு நடக்கணும்? எல்லாம் காரியமா தாண்டி, அந்த மனுஷன் தான் ஒரே பொண்ணுக்கு இந்த வீட்டு ராஜாவுக்கு கட்டி வைக்கணும் பாக்குறாரு. இப்பதான் ராஜாவுக்கு கொஞ்சம் பேரம்பளமும் வந்திருக்குது இல்ல? அந்த ராஜாவை தான் இந்த வீட்டம்மா கைக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்காள். இந்த அம்மா தன் பொண்ணுக்கு முடிச்சு போட்டு வைக்கலாம்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. பார்வதி அம்மா என்ன நினைச்ச, பெரிய ஆளுடி. போது நிறுத்துங்க, கண்டுபிடி பேசாதீங்க. என்னமா சொல்றே? ஆமா பத்மா, ராமலிங்கம் உனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை வந்திருக்க. இந்த
இந்த வாரத்திலேயே உனக்கு கல்யாணம். என்னம்மா அப்படி பாக்குற? இத பாரு மாப்பிள்ள, பாக்குறதுக்கு அழகா இல்ல? நல்லா சொத்துக்காரனா, ராமலிங்கத்துக்கு நெருங்கிய உறவா. அம்மா எனக்கு கல்யாணமே வேண்டாம். என்னடி உளறு? பெரிய இடத்து சம்பந்தம் நம்ம வீடு தேடி வந்திருக்கு, வேண்டாம்னு சொல்றிய. இஷ்டமில்லாதவரே எப்படியம்மா மணக்கிறது? நீ இஷ்டப்பட்ட இடத்துல மணக்கு. இங்க என்ன பணம் கொட்டியா கிடக்கு? தேடி அலைஞ்சு மாப்பிள்ளை பார்க்க. உங்க அப்பாவும் அண்ணனும் உயிரோடவா இருக்காங்க. அம்மா நான் விரும்புற மாப்பிள்ள நம்ம வீட்டுலதாம்மா இருக்காரு. என்ன? ஆமா அம்மா, நம்ம ராஜாவை தான் சொல்றேன். என்ன துணிச்சல்! ராஜாவோட பேரை சொல்றது கூட உனக்கு யோகிதை இல்ல. அம்மா என் கையிருந்து இந்த படத்தை வேணாலும் பிரிச்சிடலாம், ஆனா என் உள்ளத்துல பதிஞ்சிருக்கிற ராஜாவோட உருவத்தை யாராலுமே அழிக்க முடியாதம்மா, அழிக்க முடியாது. ராஜா இல்லாம எனக்கு வாழ்வே கிடையாதம்மா, வாழ்வே கிடையாது. பத்மா, 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 ராஜாவை மறக்கத்தான் வேண்டும், நிச்சயமாக மறக்கத்தான் வேண்டும். எப்படியம்மா நான் அவரை மறப்பேன்? ஆடி புது வெள்ளம் பாய்ந்தோட மறக்குமா? பாடி இறை தேடும் உண்டு, தேனை பருவம் மறந்தால் நானும் அவரை மறக்க முடியும். அம்மா என்ன, ராஜாவை மறக்க முடியாது? ராஜாவின் குடும்பம் எழுந்தது உன் தந்தையா, அதை மறந்து விட்டாயா? ராஜாவின் வாழ்வு சற்றுமல்லோடு ஆரம்பித்திருக்கும் இந்த சமயத்தில் உன் நிழலால் மறுபடியும் அது சிதைய வேண்டுமா, தெரிய வேண்டுமா? சொல் பத்மா, சொல். ஐயோ அம்மா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் என்ன செய்வேன்? அவர் என்னை விரும்புகிறாரே அம்மா. என்ன, அவன் உன்னை விரும்புகிறானா? அந்த அரியா பிள்ளையை நீ மயக்குவாய் என்று தெரிந்திருந்தால் ராஜாவை இங்கேயே தங்கும்படி நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். ராஜாவின் வாழ்வு வளம் பெற வேண்டும், ராஜாவின் எதிர்காலம் செல்வ சிறப்போடு இருக்க வேண்டும். இதுதான் உன் தந்தையின் கடைசி விருப்பமும், உன் அண்ணனின் கடைசி கோரிக்கையும். அம்மா நீ ராஜாவை மணந்தால் அது நடக்குமா? இல்லை லதா ராஜாவை மணந்தால் நடக்கும். அம்மா, ராஜா என்னை மணப்பதால் அவருடைய வாழ்க்கை பாழாகிவிடும் என்று என்னை பெற்ற தாய் நீயே ஏனம்மா சொல்லுகிறாய்? உன்னை பெற்ற தாய் என்பதற்காக அந்த பிள்ளையின் வாழ்வை கெடுத்து சொல்கிறாயா? நாளைக்கே ராஜா தன் தந்தையோடு திரும்பி வருவான். தன்னை ஏமாற்றியவரின் மகள்தான் தனக்கு மருமகளாக வரப்போகிறாள் என்று தெரிந்தால் அவர் மனம் என்ன பாடுபடும்? தன் மகனுடைய வீட்டிற்கு திரும்பும் போது அவருக்கு அளிக்கப்படும் முதல் உணவை உன் கையால் வாங்கி சாப்பிட அவர் மனம் பொறுக்குமா? சொல்லு பத்மா, சொல்லு. பாதுமம்மா, பாது. வீட்டினால் என்னை கொல்லாது, ராஜாவை மறந்து என்னாலே வாழ முடியாதுமா, வாழ முடியாது. பத்மா, இதுதான் உன் முடிவா? அம்மா, எனக்கு உடல் கொடுத்ததும் நீ, உயிர் கொடுத்ததும் நீ. நீயே என் வாழ்வையை முடித்து விடம்மா, இந்த கைகளால் என்னை கொன்றுவிடம்மா, கொன்றுவிட. என்ன கல் நெஞ்சமடி உனக்கு? பிறந்தவுடன் என் குங்குமத்தை அழித்தவள் அல்லவா நீ? கணவன் போய், மகன் போய், மகளும் போய், நான் மட்டும் உயிர் வாழ வேண்டுமா? வேண்டாம் பத்மா, வேண்டாம், நான் இறந்து விடுகிறேன். நான் யார் வேண்டுமானாலும் நடந்து கொள்கிறேன். ராஜாவே மறந்து விடுகிறேன் அம்மா, ராஜாவே மறந்து விடுகிறேன். பத்மா, ராஜா, நான் உங்களை ஏமாற்றப் போவதில்லை. நானும் அம்மாவும் செய்திருக்கிற முடிவு உங்களுக்கு தெரிந்துதான் ஆக வேண்டும். ஆம், நீங்கள் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். கவிஞர் ராஜா, அரசாங்க ஆஸ்பத்திரி, கொழும்பு. அர்ஜென்ட். பத்மா, பெரிய தெரு, திருவல்லிக்கேணி, சென்னை. அர்ஜென்ட் என்ன போட்டிருக்கேன்? அப்பா கண்ணை திறக்கவே இல்லை டாக்டர். ஏதாவது செய்யுங்க டாக்டர், எப்படியாவது அவரை பிழைக்க வைங்க டாக்டர். எங்களால் ஆனதை செய்து கொண்டுதான் இருக்கணும், கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. ராஜா, உங்களுக்கு அர்ஜென்ட் போட்டு ஒரு லெட்டர் வந்திருக்கு. ப்ளீஸ், ப்ளீஸ் நர்ஸ், தயவு செய்து இப்ப என்ன தொந்தரவு செய்யாதீங்க. அப்பா என்ன பாருங்கப்பா, உங்க ராஜாவை பாருங்கப்பா, பாருங்கப்பா. அப்பா, அப்பா, ராஜா, ராஜா,
வந்து விட்டாயா கண்ணே என் செல்வமே, வந்து விட்டாயா? எனக்கு வாழ்வு முடியும் போது நாடே போற்றும் என் அருமை மகன் மடியில் இருக்கிறேன். எல்லோருக்கும் நல்லவனாக இரு. உனக்கு தீமை செய்பவர்களுக்கும் நல்லதே செய். ஆண்டவன் உன்னை கைவிட மாட்டான். நமச்சிவாயம், நமச்சிவா. அண்ணாவிற்கு சகோதரி பத்மா எழுதியது. சகோதரி பத்மா, அன்புள்ள அண்ணாவுக்கு சகோதரி பத்மா எழுதியது. நீங்களும் உங்கள் தந்தையும் சுகம் என்று எண்ணுகிறேன். நீங்கள் இங்கிருந்து சென்ற பிறகு எனக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது. உங்கள் எதிர்காலம் செழிக்கவும் நீங்கள் உங்கள் தந்தைக்கு பிடித்த மருமகளை மணந்து சுகமாக வாழவும் வேண்டுமானால் நான் வேறொருவரை மணப்பதுதான் சரி என்ற முடிவுக்கு வந்தேன். நான் குழந்தை புத்தியோடு செய்த தவறுகளை மன்னிக்கவும் அங்கிருந்தபடியே என்னை ஆசீர்வதியுங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை எனக்கு திருமணம். வருகிற வெள்ளிக்கிழமை திருமணம். நாம் நினைப்பது ஒன்று, விதியை நடத்தி வைப்பது வேறொன்று என்று உனக்கு நான் சொன்னேன். என்று என் விஷயத்தில் அது எவ்வளவு உண்மையாகிவிட்டது பார்த்தாயா? வா பத்மா. வாழ்க்கையின் இன்பங்களை தொடர்ந்த பெண்ணின் பேரை கொண்ட இந்த சேலை எனக்கு வேண்டாம். பத்மா, புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டு பேர் விளங்கும்படியா நடந்துகணுமா? மகாராஜா திரு காய்ச்சா இருக்கணுமா? நாங்க போயிட்டு வர்றேன். சரிம்மா. வர்றோம்மா. அப்பா ராஜா. அப்பா வரலையா? அவருக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? அவர் போய்விட்டார். என்னை ஏமாற்றி விட்டு போய்விட்டார். அவர் மட்டும் என்னை ஏமாற்றவில்லை, நீங்கள் எல்லோருமே என்னை ஏமாற்றி விட்டீர்கள். ராஜா, நீ உள்ள வா, பேசலாம். வா.
அம்மா என் கணவர். என்னை ஆசீர்வாதம் செய்து அண்ணா. நல்வாழ்வு வாழ வேண்டும். அம்மா, நீங்கள் இப்படி செய்வீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. பத்மா எப்படியம்மா இந்த கல்யாணத்திற்கு சம்மதித்தாள்? அவ சம்மதிக்கலேப்பா. நான் தான் அவளை வற்புறுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க செய்தேன். ராஜா, உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீ லதாவை தாம்பா கல்யாணம் செய்துக்கணும். அம்மா, என் தந்தைக்கு உங்கள் கணவரை செய்த தீமையை விட எனக்கும் பத்மாவுக்கும் நீங்கள் பெரும் கொடுமையை செய்துவிட்டீர்கள் அம்மா. ராஜா, எனக்கு இருக்கிற ஆதரவு நீ ஒருத்தந்தாப்பா. உன் மனசையும் நான் புண்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுப்போம். அம்மா, நீங்கள் எல்லோரும் அவசரப்பட்டு பத்மாவின் வாழ்க்கையே பாழாக்கிட்டீங்க. உனக்கு நான் பெரும் துரோகம் புரிந்துவிட்டேன். உன்னுடைய கணவராக இருக்க நான் தகுதியற்ற. உனக்கு நான் விடுதலை அளிக்கிறேன். எங்கிருக்க விரும்புகிறாயோ அங்கு போவோம். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பயங்கரமான இருதய நோய் என்னை பிடித்திருக்கிறது பத்மா. நான் என்றுமே உன் கணவனாக இருக்க முடியாது. இந்த முதலிரவு முடியாயிரமாக இருக்க போகிறது பத்மா. இந்த முடியாயிரவை முடிக்க நினைத்தால் நான் இறக்க நேரிடும் பத்மா, இறக்க நேரிடும். இந்த மருந்துகளை எல்லாம் நம்பித்தான் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பத்மா. வேண்டாம் வேண்டாம், இந்த பயங்கரமான நரகத்திலிருந்து கொண்டு நீ துன்பப்பட வேண்டாம். ஒரே வழி இருக்க, அதுதான் என் மரணம், என் மரணம். திருமணம் உடல்களை மட்டுமா பிணைக்கிறது, உள்ளங்களை பிணைக்கவில்லையா? உலகத்தில் எந்த பெண்ணுக்கும் மகள், மனைவி, தாய் என்ற மூன்று நிலைகள் உண்டு. முதல் நிலை முடிந்து விட்டது. மூன்றாவது நிலை எனக்கு என்றுமே ஏற்பட போவதில்லை. உங்கள் மனைவியாக உங்களுக்கு சேவை செய்யும் உரிமையாவது எனக்கு கொடுங்க. பத்மா, நீ சாதாரண பெண்ணல்ல, தெய்வத்திற்கு சமமான. காட்டி மறைத்தார், இரு காதிருந்தும் பாதியிலே பாட்டை முடித்தார், பாட்டை முடித்தார்.
ஈஸ்ட் ஈஸ்ட் தான், வெஸ்ட் வெஸ்ட் தான், கிழக்கு கிழக்கு தான், மேற்கு மேற்கு தான். டூ ஷால் நெவர் மீட்னு சொன்னேன், ரெண்டு ஒன்னா சேராதுன்னு சொன்னேன். இப்போ ரெண்டையும் ஒன்னா சேர்த்து வைக்க போறேன். எப்படி டீச்சர்? சங்கீதத்தால. ஏண்டி அந்த பாட்டு தெரியுமாடி உனக்கு? இதுல எப்படி பாடினரோ, எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடனார் ஆசை கொண்டேன் சிவனே. எப்படி பாடினரோ? ஐயோ நல்லாவே இல்லை, இப்படி பாடவே கூடாது. நாகரீகமா அழகா மெருகேற்றி பாடினாத்தான் எல்லாரும் ரசிப்பாங்க. ஜப்பான்ல பாடுவாங்க, காங்கோல பாடுவாங்க, பேங்காக்ல பேங்க் பண்ணலாம், எஸ்பெஷலி அமெரிக்கால ஹிட் ஆகும். நான் பாடுத்து காமிக்கட்டுமா? எப்படி பாடினரோ, எப்படி பாடினரோ, எப்படி பாடினரோ அப்படி பாடினான் ஆசை கொண்டேன் சிவமே. எப்படி பாடினரோ, எப்படி பாடினது அப்படி பாடினான் ஆசை கொண்டே சிவமே. ஏய் ஏய் ஏய், எப்படி பாடினது அப்படி சுந்தரத்தும் ஆடுள்ள பிள்ளையும் அருமணி வாசை கேட்டும். ஏய் ஏய் ஏய், என்னம்மா அது ஆளுடைய பிள்ளை, நம்ம பேரு கொய்த்தாம் பிள்ளை, அதையே வச்சு பாடுங்க. அப்பறு சுந்தரத்தும் பழமையும் புதுமையும் கலந்து போட்டோம். தங்கம், நீ எதுக்காக அழுகுறே? ஒண்ணுமில்லாம, யாராவது அழுவாங்களா? பொம்பளைக்கு பொம்பளை ஏன் மறைக்கிற, என்கிட்ட சொல்லக்கூடாதா? அப்படின்னா போ. ஆனா அது அழாம என்ன பண்றது டீச்சர்? அடி இது எவ்வளவு நல்ல கை, எவ்வளவு நல்ல கை, அழகான கை. அடி நீ திருட்டு பொண்ணு, திருட்டு பொண்ணு. இந்த கையாலேயே ஒரு ஆம்பளை கன்னத்துல அடிச்சியா இல்லையா? அவனை நினைச்சுத்தானே நீ அழுவுறது? ஆமாம் டீச்சர், அது உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த கை தான் சொல்லுகிறேன். போடி, அவன் ஒரு பெரிய கோமாளி, ஆனா ரொம்ப நல்லவன். அவனை ஒரு விளையாட்டு மைதானத்துல நீ பார்க்க அடிச்ச, அவன் அப்படின்னு சிரிச்சான். என்ன செலவு செய்து படிக்க வைக்கிறதும் அவர்தான், என்ன கல்யாணம் கட்டிக்க போறதும் அவர்தான். அந்த கிழவனுக்கு அவ்வளவு ஆசையா? தங்கம் நீ ஒன்னும் கவலைப்படாத, அவன் மனசை நானே மாத்தி நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சாரி, நானே எல்லாத்தையும் முடிச்சிருந்தேன் சொன்னேன், முடிச்சு போடுங்க டீச்சர். சரி டீச்சர், நான் போயிட்டு வரேன். அந்த ஆள் வரா டீச்சர். யாரு? கைட்டானா? கைட்டா. டீச்சர் அம்மா, உங்க பாடம் எல்லாம் முடிச்சிட்டீங்க போல இருக்க. உங்க குடிமைய விடவா அழகு போயிட்டு சொல்றீங்க. உங்க குடிமைய அழகா டீச்சர், என்ன கேலி பண்ணாதீங்க டீச்சர். கேலி பண்றேன் டீச்சர், உங்களை நானு
தனியா சந்திச்சு பேசணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு கூட எங்க சந்திக்கலாம், எங்க சந்திக்கலாம் தெரியாத மாதிரி கேக்குறீங்களே. காதலர்கள் எங்க சந்திப்பாங்க? பிளாட்ஃபார்ம்ல சந்திப்பாங்க, இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட்ல சந்திப்பாங்க, இல்லைன்னா அந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் இருக்குது அங்க சந்திப்பாங்க, இல்லைன்னா பீச்ல சந்திப்பாங்க. ராஜா, ராமலிங்கத்துக்கு நாம் பதில் சொல்லியாக. அவருக்கு நீ ரொம்பவும் கடமைப்பட்டிருக்க. அவர் பொண்ணு லதாவை நீ கல்யாணம் செய்துக்கிறதாப்பா நியாயம். விசித்திரமான தாய் நீங்கள் அம்மா. தீவிரமான தன்னலம் தான் வாழ்க்கையில் ஆபத்தை விளைவிக்கும் என்று இதுவரையில் நான் நினைத்திருந்தேன். ஆனால் உங்களை போன்றவர்களின் தியாக உணர்ச்சி பயங்கரமான ஆபத்தை விளைவிக்கும் என்று இப்போதுதான் தெரிந்து கொண்டேன். மன்னித்து விடுங்கள் அம்மா. உனக்கு 100 வயசு, இப்பதான் ராஜா கிட்டே உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன். அம்மா ஒண்ணு கவலைப்படாதேம்மா, எல்லாம் உன் மனசுபடியே நடக்கும். இந்த ராஜாவுக்கு பலகாரத்தை நீயே கொண்டு போய் கொடுமா. நானா? ஆமா, கொண்டு போய் கொடுமா, பரவாயில்ல. நீ ஏன் சிரமப்பட வேண்டும், நானே கீழே வந்து சாப்பிட்டிருப்பேன். என்னை கண்டா உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை, என் வாழ்க்கையை வகுத்து தந்த பெரிய மனிதரின் பெண்ணி, எனக்காக நீ ஏன் சிரமப்பட வேண்டும் என்றுதான் சொல்கிறேன். இந்த உபச்சார வார்த்தைகளும் மரியாதையும் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை உங்கள் அன்பு ராஜா, உங்கள் அன்புதான். உன் மரியாதையும் பயமும் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டியது உன் அன்பு பத்மா, உன் அன்பு. அன்பு, காதல், எல்லாம் அர்த்தமற்ற சொற்கள். இவைகளை நினைக்கவே எனக்கு வேதனையாக இருக்கிறது. இல்லை, என்னை பார்க்கத்தான் உங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. என் நிலையில் பத்மா இருந்தா நீங்க எப்படி பேசுவீங்களா? லதா, ஏன் பேசாமல் வந்து விட்டீர்கள்? நான் உங்களை மனமாற விரும்புவது குற்றமா? இல்லை, செல்வந்தர் மகளாக பிறந்ததுதான் குற்றமா? லதா, இது யார் குற்றமும் இல்லை, சூழ்நிலையின் குற்றம், சந்தர்ப்பம் செய்த சதி. என்னை மறந்துவிடுங்க லதா. உனக்கு அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, இளமை இல்லையா? உன்னை மணந்து கொள்ள எந்த இளைஞனும் தயங்க மாட்டான். அப்படியானா நீங்கள் மட்டும் ஏன் தயங்குகிறீர்கள்? நான் ஏன் தயங்குகிறேன் தெரியுமா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் கணவனாக இருக்க நான் விரும்பவில்லை. இருநிலை மனதோடு உன்னை நான் எப்படி மணப்பது? நீயே சொல். நான் மட்டும் வேறொருவரை மணந்தான், உள்ளொன்று வைத்து புறமொன்றுதானே பேச வேண்டும், அது மட்டும் சரியா? இந்த சிக்கலுக்கு முடிவுதான் என்ன? முடிவு ராஜா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாளடைவில் உங்கள் உள்ளத்தில் நான் இடம் பெறுவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. லதா, உன் கணவனின் உருவமும் உடலும் உன்னுடையதாக இருக்கலாம், ஆனால் அவன் ஆத்மா வேறிடத்தில் இருக்கும். அந்த கல்யாணம் பொய்யல்லவா? பக்தன் கோவிலில் முதலில் பார்ப்பது கல்தான், நாளடைவில் அவனுடைய விடாத பக்தியும் அன்பும் சேவையும் தான் அந்த கல்லினுள் ஆண்டவனையே காட்டுகிறது. உங்கள் சேவைதான் என் இன்பம், அதுதான் என் வாழ்வு. லதா, லதா, உன் இஷ்டம் அதுவானால் அவரே ராஜா என்ன சொன்னார்? அவரே சரின்னு சொல்லிட்டாருமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. அப்பா கிட்ட போய் சீக்கிரமே முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்லுமா.
நீங்க வாங்கம்மா, நீங்க வந்து சொல்லுங்கம்மா. நல்ல பொண்ணு மாதிரி நீங்க வாங்கம்மா. அப்பா அப்பா என்னம்மா? அப்பா வந்துப்பா. இல்லப்பா. என்ன விஷயம்? வந்துப்பா, நீங்களே சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்லைங்க, ராஜா லதா கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா. அப்படியா? எனக்கு இதே கவலையா தாமா இருந்தது. என் கவலை எல்லாம் தீர்ந்து போச்சு. அதெல்லாம் இருக்கட்டுங்க, சீக்கிரமா அவர் முகூர்த்தத்தை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடுங்க. என்னங்க என்னங்க, என்னை கூப்பிட்டிருக்க கூடாது. வேண்டாம் அப்பா, இனிமே மருந்தே தேவை. அப்படி சொல்லாதீங்க. சந்தோஷமா மறுமணம் செய்யும். ஐயோ, அடி பாவி, என்னடி செய்த? காலடி வச்சதிய மகனை பொண்ணு அடி பாவி. பத்மா, நான் எங்கே செல்வேன், எங்கே போவேன்? அம்மா அம்மா
தாலி கட்டுற சமயத்துல வந்ததும் இல்லாம ஒப்பாரி என்ன வேண்டி இருக்கு? யாரும் ஒண்ணு பேசாதீங்க. பத்மாவும் என் பொண்ணுதான், இந்த கல்யாணத்தை அப்புறம் நடத்துகிறேன். உன்னை நான் இந்த நிலையில பார்க்க வேண்டும். உன்னை தேற்றுவதற்கு வார்த்தைகளே இல்லை. ராஜா, நடந்தது நடந்து போச்சு, இனிமே நாம் என்ன செய்யறது? அந்த அம்மாளுக்கும் மகன் இல்லை, எல்லா காரியத்தையும் நீதான்பா செய்யணும். பத்மா வருத்தப்படாதம்மா, இந்த வீடு உன் சொந்த வீடு, நீ என்னைக்கு இங்க கௌரவத்தோட வாழலாம்மா. அழாத அழாதம்மா. பத்மா, அம்மாவை என்னால் மறக்கவே முடியவில்லை. உன் எதிர்காலத்தை நினைத்தால் என் உள்ளம் குமுறுகிறது பத்மா. உங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டுமானால் என்னையும் என் குடும்பத்தையும் நீங்கள் மறந்துவிட வேண்டும். அதோ லதா காப்பியுடன் உங்களுக்காக காத்திருக்கிறாள். நான் போய் பெரியவரின் உடம்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறேன். இந்தாங்க காஃபி. வந்ததிலிருந்து மருந்து கொடுக்கிற பாக்கியம் தான் எனக்கு மிஞ்சி இருக்கு. அது கூட என்னால சரியா செய்ய முடியல. லதா, இந்த அம்மா அப்பாவுக்கு நீயே மருந்து கொடு. ஏமா, இத்தனை நாள் நீ தானே கொடுத்த, உன்கிட்ட என்ன? இல்லைங்க, என் மேல பெரிய மிச்சவங்க எல்லோருக்குமே என்னால கெடுதல் தான் சம்பவிச்சிருக்கு. இனிமேல் லதாவே மருந்து கொடுக்கட்டும். லதா, பத்மா ஏன் அழுதுகிட்டே போற? பத்மா மட்டும் என்ன, அவ வந்ததுல இருந்து இந்த வீட்டுல எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க.
இருக்கும் தனிமை இல்லை, மலர் இருந்தால் மனம் இருக்கும் தனிமை இல்லை, செங்கனி இருந்தால் சுவை இருக்கும் தனிமை இல்லை, கடல் இருந்தால் அலை இருக்கும் தனிமை இல்லை, கடல் இருந்தால் நல்லிரவினிலே சூரியனும் தெரியுமா, தனிமையிலே இனிமை காண முடியுமா? என்னால் உன்னை மறக்கவே முடியவில்லை. நான் வேறொருவரின் மனைவி. அந்த வேறொருவன் இறந்து விட்டான். உறவுகள் என்றுமே இறப்பதில்லை. உள்ளத்தில் ஊறிவிட்ட உண்மை காதல் மட்டும் இறந்து விடுமா? உங்கள் காதல் இறக்கவில்லை, ஆனால் உங்கள் கண்ணியம் இறந்து விட்டது, பண்பு பறந்து விட்டது. பண்பு பறக்கவில்லை பத்மா, பண்போடுதான் கேட்கிறேன். ஒரு முறை ஒன்றுபட்ட உள்ளங்கள் மறுபடியும் வாழ்விலே கணவன் மனைவியாக ஒன்றுபட வேண்டும் என்று தான் கேட்கிறேன். ராஜா, மலர் ஒரு முறைதான் மலர், பெண்ணும் ஒரு முறைதான் மழக்க முடியும். அர்த்தமற்றவாதம், இது காலத்துக்கு கொஞ்சமும் பொருந்தா. நாகரீகத்துக்கும் காலத்துக்கும் அப்பால் அழியாது நிற்பது கருத்து, அது ஞாபகம் இருக்கட்டும். அதற்காக உன் வாழ்நாள் காலல் நீராக வேண்டுமா? என் வாழ்நாள் திசை மாறி செல்ல வேண்டுமா? பத்மா, சமூகத்தை மறந்துவிடு, சூழ்நிலையை மறந்துவிடு, நம் இருவரின் எதிர்காலத்தை மட்டும் எண்ணிப்பா. உங்கள் எதிர்காலத்தை நான் மறக்கவில்லை, ஆனால் அதில் எனக்கு இடமில்லை என்றுதான் சொல்லுகிறேன். ராஜா, உங்களை வாழ வைத்தவர் அங்க மன நிம்மதி இல்லாமல் படுத்திருக்கிறார். அவர் மகளை மணந்து வாழ வேண்டியவர் நீங்கள். இந்த வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருப்பவள் நான். என்னிடமே இப்படி நடந்து கொள்வது சரியா? பத்மா, எனக்கு பணம் வேண்டாம், கவிஞன் என்ற புகழ் வேண்டாம், நீ மட்டும் இருந்தால் போதும், இந்த உலகத்தை விட்டே ஓடிவிடலாம் வா பத்மா. பத்மா, இல்லை, எப்படியாவது உன்னை காப்பாற்றியாக வேண்டும், உன்னிடமிருந்தே உன்னை காப்பாற்றியாக வேண்டும். என் தாய்க்கு ஏமாக்கணங்களை செய்த நீங்கள் என் தாயின் மகன், எனக்கு அண்ணன். பத்மா அண்ணா, நான் எல்லோரையும் போல் இன்பமாக வாழத்தான் முடியவில்லை. கௌரவமாக கண்ணியமாக சாகவாவது விடுங்கள் அண்ணா, சாகவாவது விடுங்கள். பத்மா, பத்மா, ஐயோ பத்மா, என்னை மன்னித்து விடு பத்மா, என்னை மன்னித்து விடு. என் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டான், இப்ப அந்த பத்திரம் அவங்கிட்டதான் இருக்குது, அதை வாங்கி கொடுங்க பிள்ளை. பிள்ளை, ராமலிங்கம், ராமலிங்கம், பிஸ்கோத்து, என்னடா இதெல்லாம் கலாட்டா? நீ கொஞ்சம் நிதானமா கேளுங்க, இவருடைய வயசு என்ன? மூஞ்ச பாருங்க, சத்திரத்தை அம்மி குழந்தை மாதிரி இருக்கு மூஞ்சி. இந்த லட்சணத்துல ரெண்டாம் வாரம் கல்யாணம் வருமா? அக்கா, நான் என்ன பண்ண தெரியுமா, பொம்பளை வேஷம் போட்டு ஏமாத்திட்டேன். சரிடா, அதெல்லாம் சொந்த விஷயம், அதை பத்தி உனக்கு என்னடா கவலை? முட்டாள், பத்திரத்தை கொடுறா. எப்படியாத்தான் கொடுக்கறது பாருங்க, பாப்பம் எவ்வளவு அழகா இருக்கு. இது வந்து இவருடைய தங்கச்சி பொண்ணு, இதை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றாரு. எங்கிட்ட ஏமாந்த மாதிரி ஊர்ல இருக்க பொண்கள் சொத்தை எழுதி வச்சுட்டாருனா அப்புறம் இந்த பொண்ணுடைய கதி என்ன ஆகும்? ஏமா, உங்க மச்சான் இந்த பொண்ணை கட்டிக்கிறாரா கேளுங்க. அவர் கட்டிக்கிறதா இருந்தா என் சொத்து பூரா அவருக்கே எழுதி வைக்கிறேன். கரும்பியும் கொடுத்து கூலியும் கொடுத்து தின்னுடாமா திஞ்சாமல இருப்பேன். கைத்தாம்பிள, நீ நல்லா இருப்பையா? நீ முதல்ல குடிமையை வெட்டு.
ராத்திரி வழியில் தனியா போயிட்டு இருக்கேன். உங்க அத்தான் வீட்டில் அமைதி ஏற்படும், அந்த நல்லவரின் வீட்டில் சந்தோஷம் ஏற்படும். நான் அந்த வீட்டை விட்டே வெளியேறிட்டேன். ராஜா லதாவை விரும்பணும்னா அவர் என்னை வெறுத்தாகணும். அதுக்காக நான் ஒரு முடிவு செஞ்சிருக்கேன். என்ன? எனக்காக ஒரு உதவி செய்றீங்களா? பத்மா, கார்ல போறது யார் தெரியுமா? ராஜா. அவன் உன்னை தேடாத இடமே கிடையாது. தயவு செய்து நீ வீட்டுக்கு வந்துடுங்க. அண்ணா, என்னை மன்னிச்சிடுங்க. சரி, நீ சொன்ன மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை எந்த பெண்ணுமே செய்திருக்க முடியாது. கொஞ்சம் தயவு செய்து யோசனை பண்ணு அண்ணா. இந்த காரிய வெற்றி அடைய என்ன ஆசீர்வாதம் செய்யுங்க. ராஜா, ராமலிங்கம் படிக்கிறது உங்க கையில் தான் இருக்குது. நீங்க மட்டும் அவர் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுட்டா அவருக்கு மறக்காவலையும் தீரும், உடம்பு சரியா போயிடும். ஆமா ராஜா, லதா உன் கையில ஒப்படைச்சிட்டோம்னா என் மனசுல இருக்கிற பெரிய பாரம் நீங்க போயிடும். கல்யாணத்தை பத்தி ஒரு அபிப்பிராயம் என்னப்பா? தயவு செய்து என்ன தொந்தரவு செய்யாதீங்க. எனக்கு எது சரி எது தவறுன்னே புரியல. லதாவை நான் மனந்தா அந்த திருமணத்துல உண்மையே இருக்காது. பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்ட. என்ன அரச்சந்திர மகன் பாரு. இல்லப்பா, என் மனம் வேறொருத்தியை நாடும் போது லதாவை எப்படி மணப்பது? அந்த வேற ஒருத்தி பத்மாதானி. அவ மனசு உன்ன நாடலையே அது சாக்கரையை தேடி ஓடிட்டு. என்ன சொன்ன? என்ன அடிக்கலாம், ஆனா உண்மையை அடிக்க முடியாது. இப்போ பத்மா எங்க இருக்க? என்ன பத்மா, நீ சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன் பத்மா. கண்ணாலே பேசும், கண்ணாலே பேசும், கண்ணாலே பேசும் காதல் நிலையாகுமா? காதில்லா ஊசி விலை போகுமா? கண்ணாலே பேசும் காதல் நிலையாகுமா? காதில்லா ஊசி விலை
தான் மலர்ந்து மனம் வீசும். அதேபோல் பெண்ணும் ஒருவனைத்தான் மணக்க முடியும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் மனைவி என்ற உறவை தவிர மற்ற கண்ணியமான உறவுகள் உண்டு என்று தமிழ்நாட்டு பெண்மைக்கே இலக்கணம் வகுத்த நீ இன்று முன்பின் தெரியாத இவர்கள் முன்னிலையில் கண்ணியமற்ற முறையில் நாட்டி மாடுகிறான். உன் மயக்கம் காரணமாக மரணப்படுக்கையில் இருக்கும் உத்தமர் ராமலிங்கத்தின் உயிரை காப்பாற்றுவதற்காக கூட அவர் மகளை நான் மணக்க மறுத்தேன். உன் தாயோ பண்பின் வடிவும் உன் சகோதரனோ கருணையின் உருவம் அவர்களெல்லாம் மடிந்து விட்டார்கள். நீ மட்டும் ஏன் உயிரோடு இருக்கிறாய்? இந்த அலங்கோல வாழ்க்கை நடத்தவா? கடவுளே, இந்த கண்களை ஏன் படைத்தாய்? அவைகளுக்கு பார்க்கும் சக்தியை ஏன் கொடுத்தாய்? அவர் வாழப்போகிறார், நல்ல இடத்தில் மணந்து நல்லபடியாக வாழப்போகிறார். கடவுளே, என் வாழ்வில் இந்த ஒரு காரியத்திலாவது எனக்கு வெற்றியை கொடுத்தாய். லதா, ராஜா இன்னும் வரலையாம்மா? இல்லப்பா. உன்னை நினைச்சாதம்மா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ராஜா, என்னப்பா? கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய். லதா, ரொம்ப சந்தோஷம் ராஜா, ரொம்ப சந்தோஷம். ஆமா, பத்மாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? பத்மா, அப்ப பேரையே முன்னால சொல்லாதீங்க. எங்க போறேன்? கோவிலுக்கு. கோவிலுக்கா? ராஜா என்னை விரும்பி கல்யாணம் செய்துக்கிறதா ஒத்துக்கிட்டா, பிள்ளையார் கர்ச்சனை செய்றேன் வேண்டிக்கிட்டு. அதுக்கு பதிலா பத்மாவுடைய படத்தை மாட்டி பூஜை பண்ணு. என்ன, உன்னுடைய கல்யாணம் முழுக்க முழுக்க நடக்கிறதுக்கு யார் காரணம் தெரியுமா? பத்மா. பத்மாவா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமா, ராஜா மனதை மாற்றியதும் பத்மா. ராஜா தன்னை வெறுக்கும்படி செய்து உன்னை மணக்கும்படி செய்ததும் பத்மா, தெரியுமா? பத்மா. மாமா, இப்ப பத்மா எங்க? அவளை நான் உடனே பார்க்கணுமே. பத்மா, பத்மா, ராஜா உன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரா? சம்மதிச்சுட்டாரு. ஆனா மாமா எல்லாம் எனக்கு இப்பதான் சொன்னாரு. பத்மா, இந்த மாதிரி தியாகத்தை எந்த பெண்ணும் செய்ய மாட்டான். தான் விரும்பியவர் அடைய பெண்கள் ஆடுவார்கள், பாடுவார்கள். ஆனால் அவர் உன்னை வெறுக்க வேண்டும் என்பதற்காகவே நீ நாட்டியமாடி இருக்கிறார். லதா, ஆத்திரப்பட்டு அவரிடம் உண்மையை சொல்லிவிடாதே. உண்மையை மறைத்து நான் அவரோடு எப்படி தினமும் வாழ முடியும்? பொய்யை அஸ்திவாரமாக வைத்துதான் மாசில நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். என் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கும் உனக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன் பத்மா? நீ அவரோடு மனம் கோணாமல் வாழ வேண்டும், என்னை மறந்து விட வேண்டும். அதுதான் நீ எனக்கு செய்யும் பெரிய உதவி. பத்மா, நீ இரக்கமில்லாதவள். என்னிடமிருந்து எந்த உதவியும் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய். உனக்கு ஒன்றுமே கொடுக்காமல் நான் மட்டும் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? எனக்கு மட்டும் இதயம் இல்லையா, மனசாட்சி இல்லையா? லதா, நீ எனக்கு ஒரு உதவி செய்யல. என்ன சொல்லு பத்மா, சொல்லு. எனக்கு எந்த வீடும் சொந்த வீடாக இல்லை. தாய் வீடு, அண்ணன் வீடு, கணவன் வீடு எதுவுமே கிடையாது. லதா, உனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது என்னை அம்மா என்று அழைத்தால் நான் தாயாக. இன்று ஆடிப்பிறகு லதா, நான் உன்னிடம் ஒரு பிச்சை கேட்கிறேன். உனக்கு பிறப்பது பெண்ணாயிருந்தால் அதற்கு என் பெயரை வைப்பாயா? என் வாழ்வுதான் நிலைக்கவில்லை என்றாலும் என் பெயராவது நிலைக்கட்டும். உன் பெயரை நிச்சயமாக வைக்கிறேன் பத்மா, நிச்சயமாக வைக்கிறேன். அழாதே லதா, அழாதே. உனக்கு குழந்தை பிறந்த செய்தி கேட்டவுடனே எங்கிருந்தாலும் ஒருவே அது என்னை அம்மா என்று அழைக்கும் வரை இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன். புரியாது புரியாது வாழ்க்கையின் ரகசியம் புரியாது. புரியா
புரியாது புரியாது வாழ்க்கையின் ரகசியம் புரியாது 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 வாழ்க்கையின் ரகசியம் புரியாது வளரும் ஆசைக்கு அளவேது முடிவேது முடிவேது முடிந்த பின் உலகம் நமக்கேது முடிந்ததை நினைத்தால் பயனேது கூடும் உரிமையும் அன்பும் மறுபடி சேரும் ஒரு சிலர் வாழ்வு தியாகத்தில் கூடும் உரிமையும் அன்பும் மறுபடி சேரும் திருமணமாகி ஒரு மனமாகும் திருமணமாக தினம் தேடும் வாழ்க்கையின் ரகசியம் புரியாது வளரும் ஆசைக்கு அளவேது பிறந்தா பிறந்தவர் தாயின் மடிதனில் வளர்ந்தார் பெருமைகள் பேசும் பூமியில் பிறந்தார் பிறந்தவர் தாயின் மடிதனில் வளர்ந்தார் வளர்ந்தவர் வாழ்வில் கொடுப்பதை மறந்தார் வளர்ந்தவர் மறந்தார் ஒரு பிடி சாம்பலில் முடிவானார் வாழ்க்கையின் ரகசியம் புரியாது வளரும் ஆசைக்கு அளவேது முடிவேது முடிவேது முடிந்த பின் உலகம் நமக்கேது முடிந்ததை நினைத்தார் அவரை முதலில் சந்தித்த இடத்திற்கே வந்துவிட்டேன் முன்னமே என் கவிதையை காப்பின்னு சொல்றீங்களே நான் எந்த கவிஞர்கிட்ட இருந்து கவிதையை திருடினேன்னு சொல்ல முடியுமா வந்து
இது பாரதியாரின் கவிதை. நான் பாடின பாட்டு இந்த புஸ்தகத்தில் இல்லை. என் பேரை வைப்பாயா? பத்மா, நான் உன்னை ஏமாற்றிவிட்டேன். குழந்தைக்கு பத்மாவின் பெயரை வைக்கும்படி அன்றைக்கே சொன்னேன். கேட்டீர்கள், மறந்து விட்டீர்கள். நான் இருவரும் இன்பமாக வாழ வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்த பத்மாவிற்கு நான் துரோகம் செய்து விட்டேன். அதுதான் கடவுளுக்கே பொறுக்கவில்லை. பத்மா வாழ்க்கையில் தவறவில்லை. நீங்கள் அவளை மனமானவர், என்னை மணக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவள் இப்படி நாடகம் ஆடினாள். என்ன, பத்மா களங்கமற்றவளா? பத்மா மாற்றத்தவளா? ஐயோ லதா, அவள் எங்கிருக்கிறாள்? என்ன ஆனா? இதுவரை நீ மறைத்ததெல்லாம் போதும். இதையாவது மறைக்காமல் சொல்லதா? மறைக்காமல் சொல், மறைக்காமல் சொல். நான் என்ன சொல்வேன்? அவளை பற்றி ஒரு தகவலும் தெரியவில்லையே. நான் சாகுமன் உன் குழந்தையை ஒரு தடவை வந்து பார்க்கிறேன் என்றாளே, அவள் எங்கே இருக்கிறாளும்? பத்மா, உன் வாழ்வு இப்படி மாறி போயிடும் நான் நினைக்கவே இல்லை. பத்மா, அன்னைக்கு ஒரு நாள் நீ கேலி செய்தாயே, அந்த கவிஞர் ராஜா இப்ப பெரிய பணக்காரர் ஆயிட்டார். போன மாசம் அவர் ஒரு பெரிய கார்ல அவர் மனைவி குழந்தையோட நம்ம ஊர் மலைக்கோட்டைக்கு வந்திருந்தார். அவங்கள பார்க்க ஒரே கூட்டம். அப்படியா? ஆமா, அந்த பெண் குழந்தை எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா? குழந்தைக்கு என் பேர் தான் வச்சிருப்பாங்க. எப்படிங்க இருக்கு? வியாதி ரொம்ப முத்தி போயிருக்கு. உன் சிநேகிதியின் வாழ்வு இன்னும் மணிக்கணக்கில் தான். மணிக்கணக்கலையா? காவேரி, எனக்கு பட்டணத்துக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுமா? என் மகளை பார்க்கணும், என் மகளை பார்க்கணும். என்ன டாக்டர்? மிஸ்டர் ராஜா, இப்ப தைரியமா ஒன்னும் சொல்ல முடியாது. குழந்தை படைக்கிறது கஷ்டம். கவலைப்படாதீங்க, என்னால முடிஞ்சதை செய்யும். உன்னை நான் ஏமாத்திட்டேன், அதுக்காக என்னை தண்டிக்காதே பத்மா, என்னை தண்டிக்காதே. என் மகளை பார்த்து விட்டு உன்னிடம் வந்து விடுகிறேன். என் மகளை பார்த்து விட்டு உன்னிடம் வந்து விடுகிறேன். என் குழந்தை வாழ வேண்டும். எனக்காக இல்லாவிட்டால் பத்மாவுக்காகவாவது வாழ வேண்டும். அம்மா, வீடு வந்துட்டு இறங்க. அம்மா, அம்மா, என்னம்மா இது? சீக்கிரம் போ, சீக்கிரம் போன்னு சத்தம் போட்டீங்க. வண்டிக்குள்ள உட்காந்துட்டு இருக்கீங்களே, பங்களா வந்துருச்சு, இறங்கம்மா. you
தியாகத்தின் உருவமே, அன்பின் அணையா விளக்கு, என் உடன்பிறவா சகோதரியே, என்னை மன்னித்து விடமா? என் சகோதரி லதா இங்கே. பத்மா, 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 பத்மா. லதா, என் மகளை பார்க்க வந்தேன். பத்மா, நான் உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்து விட்டேன். உன் வாழ்வையே பறித்துக் கொண்டேன். உன் கடைசி கோரிக்கை கூட நான் நிறைவேற்றவில்லை பத்மா. அதற்கு பலனை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். உன் மகளின் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அதற்குள் அவளை நீ ஒரு தடவை பார்த்து விடு பத்மா. பத்மா, மகள், மகள், கண்டிருந்து பாரம்மா. உன் ஏழை தாய் உனக்காக இந்த பொம்மையை வாங்கி வந்திருக்கிறாள். பாரம்மா, கண்டிருந்து பாரம்மா. பத்மா, பத்மா, நீ வாழ வேண்டும். அம்மா, என் பேர் நிலைக்க வேண்டும். பத்மா, நீ வாழ வேண்டும். கண்டிருந்து பாரம்மா, உங்க அம்மாவை கண்டிருந்து பாரம்மா. பத்மா, 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 பத்மா. கடவுளே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? என்னை ஏன் இப்படி ஏமாற்றுகிறான்? இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன். என் குழந்தை இழக்க மாட்டேன். என் முன் நினைத்துக்கொள். என் மகளை விட்டுவிடு கடவுளை, என் மகளை விட்டுவிடு. என் மகள் என்னை ஒரு முறை அம்மா என்று அழைக்க வேண்டும். நீரக்கமில்லாதவன், நீரக்கமில்லாதவன். பத்மா, பத்மா, அம்மா என்று ஒரு முறை கூப்பிடம்மா. பத்மா, என்னோடு பேச மாட்டாயோ? என்னோடு பேச மாட்டாயோ? பத்மா, பேசம்மா, கண் திறந்து பாரும்மா. பத்மா, பேசம்மா, பேசம்மா, நீ பேசத்தான் வேண்டும். ஆடி பெருக்கின் பரந்த வெள்ளத்தினும் பெருகிய வெள்ளம், உன் மனதில் ஓடும் அன்பு வெள்ளம். தனக்கென்று வாழாத்தன்மையில் நீ ஒரு காவேரி. தமிழர் உள்ளத்திலிருந்து காவேரி என்றும் நீங்காதது போல் நீ என்றும் எங்கள் உள்ளத்தில் நீங்காது நிலைத்து நிற்பாய் பத்மா. என்றும் நீங்காது நிலைத்து நிற்பாய், நீங்காது நிலைத்து நிற்பாய்.